श्रीमत्कांची मुनिं वंदे कमलापति नंदनम वरदांग्रि सदा संगरसायन परायणम श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योग दृश्याम साक्षाक्षमं करुणया कमलामिवान्य गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये शतमकमणिनीलाचारु कल्हारहस्ता स्तनभरनमिताङ्गी वान्द्रवत्सल्यसिन्धुः अलकविनिहिता विष्ट्रग्भिराक्लिष्टनाथ विलसतु हृदि गोदा विष्णुचित्तात्मजानः श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दनहेतवे नन्दनन्दन सुन्दरियै गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् யப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஐந்து நிலைகள் என்று பார்க்கிறோம். எம்பெருமான் பரத்வத்தோடு பரவாசுதேவனாக ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருள் இருக்கிறான். இது அவனுடைய முதல் நிலை. இரண்டாவதாக அதே எம்பெருமான் திருப்பார்கடலிலே வந்து சயனித்திருக்கிறான். அதற்கு பிற்பாடு மூன்றாவதாக அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு எம்பெருமான் எவ்வளவோ அவதாரங்களை பண்ணுகிறான், ராமகிருஷ்ணா அவதாரங்களை பண்ணுகிறான். இது மூன்றாவது நிலை. நான்காவது நிலையாவது எல்லாரிடத்திலையும் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே அந்தர்யாமியாக, அது நான்காவது நிலை. ஐந்தாவது நிலைதான் பார்த்த பார்த்த விடமெங்கும் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். அப்படி கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய எத்தனையோ திவ்ய தேசங்களிலே முக்கியமாக இருக்கக்கூடியது நான்கு திவ்ய தேசங்கள் என்று பார்க்கிறோம். கோயில், திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் என்ற நான்கு திவ்ய தேசங்கள். அந்த நான்கு திவ்ய தேசங்களிலே கோவில் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் பெரிய கோவில் ஸ்ரீரங்கம், அந்த கோயிலே சென்று எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட திருக்கச்சி நம்பிகளை, எம்பெருமான் எனக்கு கைங்கரியம் வேண்டாம், நீர் வேறெங்காவது பாரும் எங்கு தெரிவிக்க, அங்கிருந்து புறப்பட்டு திருமலைக்கு எழுந்தருளினார். அங்கு சென்று எம்பெருமானிடத்திலே கேட்க அந்த எம்பெருமானும், இங்கே மிகவும் குளிரது, நீரோ விசிறி வீசத்தான் தெரியும் என்று வந்திருக்கிறீர், அதனாலே அந்த கைங்கரியம் நமக்கு வேண்டாம் என்று சொல்ல, அங்கிருந்து புறப்பட்டு நேராக காஞ்சிபுரத்துக்கு சென்றார் திருக்கச்சி நம்பிகள். அவ்விடத்திலே வரதராஜ பெருமானிடத்திலே நாம் கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறோம், விசிறி வீச வந்திருக்கிறோம் என்று தெரிவித்தவாறே அந்த எம்பெருமான், அதற்கென்ன வாரும் நமக்கு விசிறி வீசும் என்று தெரிவிக்க அவனுக்கு கைங்கரியம் செய்து போந்தார். அதனாலே இந்த மூன்று திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் இன்றைக்கும் பூவிருந்தவல்லி என்கிற திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார ஸ்தலத்திலே இந்த மூன்று திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் சேவிக்கிறோம். அதற்கு மேலே அவருடைய ஆச்சாரியரான சுவாமி ஆழவந்தார் அவரையும் சேவிக்கிறோம். இன்னைக்கும் மாசி மாசத்திலே மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே இவர்கள் எல்லாரையும் மங்களாசாசனம் செய்கிறார் திருக்கச்சி நம்பிகள். மூன்று திவ்ய தேசத்து எம்பெருமான் ஸ்ரீரங்கம் என்ன, திருமலை என்ன, அதே போல வரதன் என்ன, இந்த மூன்று திவ்ய தேசத்து எம்பெருமான்களையும் மங்களாசாசனம் செய்து அதற்கு மேலே தம்முடைய ஆச்சாரியரான சுவாமி ஆழவந்தார் அவரையும் மங்களாசாசனம் செய்கிறார். அதனால இந்த மூன்று திவ்ய தேசத்து எம்பெருமான் அவருடைய அந்த சந்நிதியிலேயே எழுந்தருளி இருக்கிறபடினாலே இந்த சரித்திரமானது அது மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடியது ஒன்று என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதனால்தான் மூன்று திவ்ய தேசத்து எம்பெருமான்கள் அங்கு எழுந்தருளியிருக்க, ஏன்னா மூணு இடத்துக்கும் போனாரோ இல்லையோ திருக்கச்சினம், அதனாலே இது பொருந்தும் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட திருக்கச்சி நம்பிகள், இந்த திருக்கச்சி நம்பிகளாலே சொல்லப்பட்டதுதான் இந்த ஆச்சரியமான திவ்ய கிரந்தமாக இருக்கக்கூடியது தேவராஜ அஷ்டகம் என்கிற எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட அற்புதமான இந்த சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தாலே யாரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதனாலே இதற்கு தேவராஜ அஷ்டகம் என்று பெயர். அஷ்டகம்னா எட்டு ஸ்லோகங்கள், எட்டு என்ற அர்த்தம் எட்டு ஸ்லோகங்கள் கொண்டது, அது தேவராஜன் விஷயமாக இருக்கக்கூடியது, அதனாலே தேவராஜ அஷ்டகம் என்றே இதற்கு திருநாமம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவராஜ அஷ்டகத்திலே முதலிலே திருக்கச்சி நம்பிகளுடைய பெருமையெல்லாம் நாம் அனுபவித்தோம். அதற்கு மேலாக இடத்திலே
அவர் அருளி செய்யக்கூடிய தேவராஜ அஷ்டகத்திலே உண்டான முதல் ஸ்லோகம். அந்த முதல் ஸ்லோகத்தையும் நாம் அனுபவிக்க தொடங்கினோம் நேற்றைய தினம். அந்த முதல் ஸ்லோகமாவது அதுதான் நமஸ்தே அஸ்தி சைதேஷம் ஸ்ரீமன் நம்புஜலோசனா சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராச்சுதா என்கிற முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே திருக்கச்சி நம்பிகள் அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார் என்று பார்க்கிறோம். எதை தெரிவிக்கிறார் என்றால், திவ்வதேசத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான்கள் அதிலே மிகவும் உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர் என்று திருக்கச்சி நம்பிகளுக்கு மிகவும் பெருமை வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா அவர்தான் காஞ்சிபுரம் தேவப்பெருமான். அவரை முதல்லே தெரிவிக்கிறார், நமஸ்தே ஹஸ்தி சைலேஷம் என்று, அஸ்தி என்ற யானமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமானே என்று அர்ச்சாவதாரத்தை முதலிலே கொண்டாடுகிறார் திருக்கச்சி நம்பிகள். அர்ச்சாவதாரம் அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறபடினாலே எம்பெருமான் பார்த்த பார்த்த விடங்களிலேயும் கோவில் கொண்டு எல்லோரும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறா போலேயும், அதே போல அவனுக்கு எல்லோரும் திருவாராதனம் செய்கிறா போலேயும் தன்னை அமைத்து கொண்டு எழுந்தருள் இருக்கிறானே. எல்லா இடத்திலும் இருக்கானோ இல்லையோ, சின்ன குடிசையிலேருந்து எங்க வேணாலும் இருக்கா எம்பெருமான் விக்கிரக வடிவத்திலே எல்லா இடத்திலையும் எழுந்தருள் இருக்கானோ இல்லையோ. சிறிய குடிசையிலிருந்து தொடங்கி பெரிய பெரிய கோவில்கள் பரியந்தம், சிறிய குடிசை, சிறிய வீடு, திருமாளிகைகள், ஸ்ரீ மடங்கள் என்று இப்படி வரிசையா பார்த்தோம்னா பெரிய கோயில் பரியந்தம் எல்லா இடத்துலையும் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கு. யார் யார் என்னென்ன வடிவத்தை அவனுக்கு கொடுக்கிறார்களோ அதிலே எல்லாம் மிகவும் பிரீத்தி கொண்டு அவன் எழுந்தருள் இருக்கிறான். தமருகந்த தெப்புருவம் மவுருவம் தானே, தமருகந்த எப்பேர் மத்த பேர் என்று கொண்டாடுகிறார் பொய்கையாள். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று தமர் அடியார்கள் உகந்து அவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தார். அந்த உருவத்தையே தனக்கு அப்ராகிருதமான திவ்ய சம்ஸ்தானமாக கொண்டு, அப்ராகிருதம் என்றால் இந்த பிராகிருத வஸ்துக்களாலே தீண்டாதபடியாக இருக்கக்கூடியதுதான் அவனுடைய திருமேன். பிராகிருதம் பிராகிருதம்னா ஐந்து பூதங்களாலே ஆனது, அது நம்முடைய சரீரம். இந்த சரீரம் எல்லாம் ஐந்து பூதங்களாலே ஆனது, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களாலே ஆனது. ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி அது எப்படி இருக்குன்னா, அது அப்ராகிருதமானது, அது இந்த பிராகிருத பதார்த்தங்களாலே ஆனது அன்று, அது பஞ்சோபனிஷன் மயமான திருமேனி என்று தெரிவிப்பவர்கள் பரமேஷ்டி உமான் விஸ்வஹா நிவிர்த்தஹா சர்வஹா என்று சொல்லக்கூடிய ஐந்து. அந்த ஐந்தாலே ஆனதுதான் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம். அதற்கு ஒரு காலத்திலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது, அது ஒரு காலத்திலையும் பெருத்தது சிறுத்தது என்பது கிடையாது, ஏகரீதியாக இருக்கக்கூடியது அந்த திருமேனியானது. அதை போல ஒரு திருமேனி தான் நமக்கும் கிடைக்கும் பரமபதத்துக்கு சென்ற காலத்திலே. அது அப்ராகிருதமான திருமேனி, அதற்கு ஒரு காலத்திலையும் அழிவு கிடையாது, அது கூடித்து குறைந்தது என்பது கிடையாது, அதிலே ஞானமானது மறைக்கப்படாது, ஆத்ம ஞானம் நன்ன தெளிவா இருக்கும் அந்த திருமேனியில. அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான திருமேனியை உடையவன் எம்பெருமான். ஆக அந்த திருமேனியில என்ன ஒரு ஈடுபாடு இருக்கிறதோ எம்பெருமானுக்கு அதை போல ஒரு ஈடுபாடு. இவ்விடத்திலே அடியார்கள் கொடுக்கக்கூடிய ஒரு திருமேனி. அடியார்கள் அது எதுல கொடுத்தாலும் சரி, மண்ணாலே விக்கிரகம் பண்ணி வச்சாலும் சரி, அல்லது மரத்தாலே பண்ணி வச்சாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு உலோகம் அதுல பண்ணி வச்சாலும், அல்லது தங்கத்திலேயே அவனுக்கு திருமேனியை கொடுத்தாலும், யார் கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு எத்தனை பக்தி இருக்கிறது, பிரீத்தி இருக்கிறது எம்பெருமான் விஷயத்திலே, அதை பார்த்து அந்த திருமேனியிலே அவ்வளவு எம்பெருமான் பிரீத்தியை பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே என்று தெரிவிக்கிறான். அதனாலே யார் எந்த திருமேனியை கொடுத்தாலும் அதை கொள்கிறான் எம்பெருமான். இது தங்கத்தாலான திருமேனி, அதனாலே இது ஒசந்தது, அங்கதான் நான் இருப்பேன். மண்ணில ஒத்தன் ஏதோ ஒரு திருமேனியை நமக்கு கொடுக்குறான், மண்ணாலே நமக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கான், அந்த விக்கிரகத்திலே நான் இருக்க மாட்டேன் என்று சொல்றான் எம்பெருமான்னா ஒரு காலத்தையும் கிடையாது. அது தங்கத்தாலானதா இருந்தாலும் சரி, மரத்தாலானதா இருந்தாலும் சரி, அல்லது அது சாதாரண மண்ணாலே ஆனதாக இருந்தாலும் சரி, அதிலேயும் இருக்கிறான் எம்பெருமான். அடியார்கள் தனக்கு ஒரு திருமேனியை கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதிலே மிகுந்த பிரீதி கொண்டு அவ்விடத்திலே எழுந்தருளி இருக்கிறான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். ஆச்சரியமா அந்த காலத்துல நடந்த ஒரு விருத்தாந்தம் பிரசங்காத்து அதையும் சேர பிடித்து தெரிவிக்கிறேன். இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லும் காலத்துல அதை சொல்லாமல் போகவே மாட்டார்கள், அதை ஐதிஹ்யமாகவே பார்க்கிறோம். அந்த காலத்துல நடந்த விருத்தாந்தம்,
பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய காரம். அவர் ஒரு சமயம் வீதியில அப்படின்னு நடந்து வருகிறார் திருவரங்கம் பெரிய கோயில். அப்படி வீதியால வரும் காலத்துல அங்கே சில குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எப்படி விளையாடுறா என்றால் மண்ணை வைத்து விளையாடுகிறார்கள். குழந்தைகளுக்கு மண்ணுனாலே அதுல ரொம்ப இஷ்டம். புழுதி விளையாடுறதுன்னா அதுல ரொம்ப பிரீத்தி உண்டு. அது கண்ணன் இடத்துல இருந்தே வந்தது. கண்ணன் குழந்தையா இருக்கும் காலத்திலே புழுதியில விளையாடினவன் தான். அதே போலத்தான் குழந்தைகள் மண்ணை பார்த்தா அதுல விளையாடுவது என்பது உண்டு. ஆனால் திருவரங்கம் பெரிய கோவில் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் எல்லாம் சாதாரணமா மண்ணை வச்சுட்டு ஏதோ விளையாட்டு விளையாட மாட்டார்கள். எல்லாம் கோவில்ல என்ன நடக்கிறதோ அதே தான் அவர்கள் மனசுல ஓடிக்கொண்டு இருக்கிறபடினாலே அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து இந்த மண்ணையே ஒரு பிடி பிடிச்சு இதுதான் பெரிய பெருமாள் அப்படி பெரிய பெருமாளை போல பிடிச்சு அப்படி வச்சா அந்த மண் பிடிச்சுட்டா அவளுக்கு தோணிட்டு ஆஹா நேற்றைய தினம்தான் இந்த கோவில்ல அற்புதமா ஜேஷ்டாபிஷேகம் நடந்து பெரிய திருப்பாவாடைன்னு பெரிய ஒரு உற்சவம் அது நடந்து முடிந்திருக்கிறது. அதனாலே அந்த உற்சவத்தையே நாம் கொண்டாடுவோமே என்று தோன்றியது. ஜேஷ்டாபிஷேகத்துக்கு மறுநாள் ஜேஷ்டாபிஷேகம் என்றால் எம்பெருமானுடைய அந்த உள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை எல்லாம் நன்றாக சுத்தம் செய்து அது ஆனி மாசத்திலே கேட்ட நட்சத்திரம் அன்றைய தினம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷம் அவ்விடத்துல. ஆக அவ்விடத்துல எம்பெருமான் அங்கே அந்த கர்ப்ப கிரகத்துல எல்லாம் செப்பன எல்லாம் திருத்தப்பட்டு பிற்பாடு அந்த எம்பெருமானுடைய திருமேனி அதையும் அந்த திருமேனிக்கும் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறாதா என்று கவசத்தை எல்லாம் படிகளைந்து பார்த்து அதனை சரி செய்து பிற்பாடு அவ்விடத்திலே உள்ளே எழுந்தருளுகிறார் உற்சவர். இது ஜேஷ்டாபிஷேகம்னு பார்க்க. இந்த ஜேஷ்டாபிஷேகத்துக்கு மறுநாள் படத்திலே பெரிய திருப்பாவாடை உற்சவம் ரொம்ப விசேஷமான உற்சவம் ஒன்று நடக்கிறது. பெரிய திருப்பாவாடைன்னு ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான் நிறைய அமுது செய்கிறார், நிறைய பிரசாதம். உடத்தே அங்கே பெரிய பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி ஜெய விஜயால் ரெண்டு பேரும் துவாரக பாலகர்கள் எழுந்தருளீர்கள். அந்த வாசலை தாண்டி முன்புறத்துல இருக்கக்கூடிய மண்டபம் சந்தனு மண்டபம். இந்த சந்தனு மண்டபம் அதற்கு பெரிய மண்டபம் என்றும் திருநாமம். அப்படிப்பட்ட அந்த மண்டபத்திலே நம்பெருமாள் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்க அவ்விடத்திலே அங்கே பெரிய திருப்பாவாடைன்னு பெருச வஸ்திரத்தை விரித்து அந்த மண்டபம் பூர்ணமாக வஸ்திரத்தை விரித்து அது முழுக்க பிரசாதத்தை விடத்துல சேர்த்து எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணுவர்கள். எம்பெருமான் அதை ஸ்வீகரிக்கிறான் அவ்விடத்துல என்று பார்க்கிறோம். ஆக பெரிய பெருமாள் நம்பெருமாள் இவர்கள் உபயநாச்சிமார்களுடன் நம்மிடத்தை அமுது செய்கிறான் பெருமான். இதற்கு பெரிய திருப்பாவாடை உற்சவம்னு பேர். இந்த உற்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார்கள் குழந்தைகள். அதனாலே மண்ணாலே எம்பெருமானை பிடித்து வைத்து பெரிய பெருமானை பிடித்து வைத்து அவனுக்கு முன்பாக மண்ணாலேயே பிரசாதம் இருப்பதாக பாவனை செய்து பெருசா அப்படி ஒரு பெரிய ஒரு மலையை போலே குவித்தார்கள் பிரசாதத்தை. அங்க எப்படி இருக்குமோ அந்த மண்டபத்துல அதை போல மலையை போல பெருசா குவித்தார். குவித்த இடத்துல எம்பெருமான் அமுது செய்கிறான் இந்த பிரசாதத்தை என்று அப்படி விளையாடுகிறார்கள் குழந்தைகள் அந்த ஒரு நினைவின் காரணமா. அப்படி விளையாடும் காலத்துல அந்த வழியா எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளிகிறார். அப்படி எழுந்தருளின உடனே பார்த்தார்கள் குழந்தைகள் பார்த்தார்கள், ஆஹா எம்பெருமானார் வந்துட்டாருன்னா நம்ம கோயில்ல என்ன கிரமம், திருவரங்கம் பெரிய கோயில்ல என்ன கிரமம் அப்படின்னா முதல்ல பிரசாதம் யாருக்கு கொடுப்பார்கள்? எம்பெருமானாருக்குத்தான் கொடுப்பார்கள். அதனாலே அவருக்குத்தானே இங்க எல்லா பெருமையும் உண்டு. அதனாலே அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த குழந்தைகள் உடனே ஜியோ அங்கதான் அருளப்பாடு. இந்த அருளப்பாடை பத்தி நேற்றைய தினமே தெரிவித்து அருளப்பாடு சாதித்தார்கள். ஜியோ என்று அருளப்பாடு சாதித்த உடனே எம்பெருமானார் என்னடா நம்ம யாரோ அழைக்கிறார்களே என்று திரும்பி பார்த்தால் இந்த குழந்தைகள் அங்கு விளையாடுகின்றார். இந்த மண்ணை வச்சு ஆச்சரியமா திருப்பாவாடை சேர்த்து விளையாடுகிறார் என்று பார்த்தாரோ இல்லையோ எம்பெருமானார். உடனே என்ன தோன்றியது எம்பெருமானாருக்கு, ஆஹா இங்கல்லவா எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு ஈடுபாடு இந்த எம்பெருமானிடத்துல. அந்த எம்பெருமானாகவே நினைத்தல்லவா இந்த மண்ணை வைத்து விளையாடுகிறார் என்று நினைத்தார் சுவாமி எம்பெருமானார். உடனடியாக தம்மிடத்துல இருக்கக்கூடிய மண் பாத்திரம் சிக்கம் என்று பேர், மரப்பாத்திரம் அதை வைத்துக் கொண்டிருப்பார்கள் சன்னியாசிகள் அதற்கு சிக்கம் என்று பேர். அந்த மரப்பாத்திரத்தை எழுந்தி கொண்டு போனார். நேர விடத்தே சென்று பெருமானார் நாய்ந்தே நாய்ந்தே அப்படின்னு சொல்லிட்டே போனார். விடத்திலே சென்று அந்த மரப்பா சிக்கத்தை நீட்டினார். நீட்டின உடனே அவர்களும் அந்த மண்ணை எடுத்து என்ன பிரசாதம் அங்க ஒண்ணு பிரசாதம் மண்ணத்தான் குவிச்சு வச்சிரு அந்த பிரசாதம் மண்ணை எடுத்து அப்படி இட்டார்கள்.
எம்பெருமானாருடைய அந்த சிக்கத்திலே வைத்தார். வைத்த உடனே அதை பெற்றுக்கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் எம்பெருமானார். அதை தலையிலே வைத்து கொண்டார் அந்த சிக்கம் பாத்திரத்தை என்று சொல்வது ஒரு அற்புதமான ஐதிஹ்யம் உண்டு, நடந்த விருத்தாந்தம். ஆக இப்படி ஒரு மண்ணை கொடு விட்டு இந்த குழந்தைகள் அவர்கள் ஆடினாலும் விளையாடினாலும் கூட அதிலேயும் எம்பெருமான் எழுந்தருளியார். தான் தமருவந்ததெவ்வுருவம், தமர்கள் அடியார்கள், இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு பிரீத்தி எம்பெருமானிடத்திலே, அதனால அல்லவா இப்படி விளையாடுற. ஏதேதோ விளையாடாமல் ஏதோ விளையாட்டுகளும், அதற்கு மேலே வீதியில விளையாடக்கூடிய விளையாட்டுகள், அதற்கு மேலே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு, அதையெல்லாம் விளையாடாம இப்படி அல்லவா எம்பெருமான் விஷயத்திலே விளையாடுகிறார். அதனாலே அவ்விடத்திலேதான் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, அதையே தனக்கு திருமேனியாக கொண்டு எழுந்தருள் இருக்கிறான் என்று அற்புதமாக பார்க்கிறோம். அதனாலே இந்த அர்ச்சாவதாரத்துக்குண்டான பெருமை இருக்கு. அடியார்கள் கொடுத்த இடத்துல எல்லாம் அந்த திருமேனியிலேயே எம்பெருமான் மிகுந்த பிரீத்தி கொண்டு எழுந்தருள் இருக்கிறார். அதனாலே இந்த அர்ச்சாவதாரத்துக்குண்டான வைபவம் வேறொன்றுக்கு கிடையாது என்கிறபடினாலே அதை முதலிலே தெரிவிக்கிறார். நமஸ்தே அஸ்தி சைலேஷா என்று வரதராஜ பெருமாளை பற்றி இருக்கிறபடினாலே அர்ச்சாவதாரத்துக்குண்டான பெருமையெல்லாம் காணும்படியாக அஸ்திகிரியிலே யானமலையிலே கரிகிரியிலே வரதராஜன் என்கிற பெயருடன் கூட அற்புதமாக எழுந்தருள் இருக்கிறான் எம்பெருமான் என்ற அர்ச்சாவதாரத்தை காட்டுகிறார். முதலிலே நமஸ்தே அஸ்தி சைலேஷா, நமஸ்தே என்பதற்கு நேற்று எதனமே அர்த்தம் தெரிவித்தேன். நமஹா தே நமஹா, உனக்கு வணக்கம் என்று தெரிவிக்கிறார் இடத்திலே திருக்கட்சி நம்பிகள். அது நியாயமா கடைசியில சொல்லியிருக்கணும், ஆனா ஏன் முதல்ல சொன்னார்? எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் சொல்லி அஸ்தி சைலேஷ ஸ்ரீமன் நம்புஜரோசனா சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி அராச்சுதா நமஸ்தே, உன்னை வணங்குகிறேன் என்று எம்பெருமானுக்குண்டான பெருமையெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட தேவரீர், உம்முடைய திருவடித்தாவணைகளையே பற்றி இருக்கக்கூடிய அடியேன் வணங்குகிறேன், உனக்கு வணக்கம் என்று சொல்லணும். அப்படி இல்லாமல் தொடங்கும் காலத்திலே நமஸ்தே அஸ்தி சைலேஷ் என்று தொடங்குகிறாதே, இதற்கு என்ன காரணம்? எம்பெருமானை நினைத்த உடனே அந்த அர்ச்சாவதாரம், அதுவும் தேவப்பெருமானை நினைத்த உடனே அறப்பெரியவன் அவன் எப்படி எழுந்தருள்கிறான், அகமேவ பரந்தத்துவம் கிடேஷன் அறப்பெரியவன் என்பதை காட்டிக்கொண்டு எழுந்தருள் இருக்கிறபடினாலே உடனே அவன் திருவடியிலே விட வேண்டும் என்று தோன்றுகிறது. அதற்கு மேலே என்ன என்றால் இவருக்கே உண்டான தனிப்பட்ட ஏத்தம் என்ன திருக்கட்சி நம்பிகளுக்கு என்றால், எப்பொழுதும் நான் நீச்சன் நீச்சன் என்கிற அபிப்பிராயத்தோடே கூடினவர், அகங்கார லவலேசமும் இல்லாதவர், தமக்கு அகங்காரமே கிடையாது இந்த திருக்கட்சி நம்பிகள். அதனாலே அதையும் காட்டுகிறார் நமஹா என்கிற சப்தத்தாலே. நமஸ்தே அஸ்தி சைலேஷம் ஸ்ரீமன் அம்புஜரோச்சனா, ஸ்ரீமன் என்கிற இவ்விடத்திலே வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை காட்டுகிறார். அங்குதான் எம்பெருமான் ஸ்ரீ என்று சொல்லக்கூடிய பெரிய பெருவாட்டியாரோட எப்பொழுதும் எழுந்தருள் இருக்கிறான், அவனை விட்டு பிரிவதே கிடையாது, பிரியாமல் எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறான் எம்பெருமான் ஸ்ரீமன் என்கிறபடினாலே அது காட்டுகிறது. மதுப் என்கிற பிரத்யேம விடத்திலே அது நித்தியயோகத்தை காட்டுகிறது, நித்தியம் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறான் பிராரட்டியோடு. அப்படிப்பட்ட நிலை அது ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நிலையானபடினாலே அதை தெரிவிக்கிறார் ஸ்ரீமன் என்கிற சப்தத்தால். ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா என்று அம்புஜம் தாமரை, அந்த தாமரை லோச்சனா என்றால் கண், தாமரையைப் போலே கண்ணழகு படைத்தவன், அவ்வளவு அழகுனா என்கிறபடினாலே அழகை சொல்லுகிறார் இவ்விடத்திலே. எது அழகு என்றால் எம்பெருமான் வந்து திருவுவதாரம் பண்ணினானே இந்நில உலகத்திலே, அப்பொழுது அவனுடைய கண்கள் என்ன அழகோடே கூடினது தெரியும் என்று அவனுடைய கண் என்று சொல்லந்து அவ்விடத்திலே அவனுடைய திருமேனி முழுவதையும் காட்டுகிறது. அப்படி எம்பெருமான் வந்து திருவுவதாரம் பண்ணினான் இந்நில உலகத்திலே, என்ன அழகு என்ன அழகு! ராமனுடைய அழகுன்னு சொன்னா அதை போலே சொல்ல முடியாது, கண்ணபிரானுடைய அழகுன்னு சொன்ன மற்றொருவருக்கு அதை போலே அழகு என்பது யாரிடத்திலேயும் காண முடியாது, அவ்வளவு அழகோடைய கூடினவர்கள் இரண்டு பேருமே. அதை போலத்தான் அவதாரங்கள் தோறும். அப்போ மற்ற அவதாரத்துக்கு அழகு இல்லையா? எல்லா அவதாரமும் அழகுதான். மத்திய அவதாரத்துல அழகு இல்லையா? கூர்மா அவதாரத்துல அழகு இல்லையா? என்ன அழகு தெரியுமா? ஆமைன்னு சொன்னா அவ்வளவு அழகுன்னு என்று எத்தனையோ பாசுரங்களிலே கொண்டாடுகிறார்கள் ஆழ்வார். அதற்கு மேலே பெரிய வராகமா தோன்றினானே, என்ன வராகம், என்ன அழகு தெரியுமா? ஏதோ பன்றின்னு சொன்னா அது தாழ்ந்த ஜந்து, ஐயோ பன்றியா அப்படின்னு முகத்தை சொல்லிக்கணும். ஆனா எம்பெருமான் விஷயத்துல பார்த்தா அவ்வளவு அழகு. எம்பெருமான் கோள வராகம் உன்னாய், நிலம் கோட்டிடை கொண்ட வெந்தாய், நீல கடல் கடைந்தாய், உன்னை பெத்தினி போக்குவரும்
என்று எங்க ஆழ்வார் நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். கோல வராகம் உன்னாய், என்ன அழகிய வராகம் தெரியுமா? அதை போலே வராகம்னா அதை போலே கிடையவே கிடையாது, அவ்வளவு அழகு வராகனாக எம்பெருமான் திருவோதரித்த காலத்து. கோல வராகம் உன்னாய்ன அத்விதீயன், அதை போலே அழகு கிடையாது, அவ்வளவு அழகோடைய கூடினவன் அந்த வராகப் பெருமாள். பெருமான் பன்றியாக அவதரித்தால் என்ன, மீனாக அவதரித்தால் என்ன, ஆமையாக அவதரித்தால் என்ன, அல்லது குள்ளனாக அவதரித்தால் என்ன, வாமனாக திருவோதாரம் பண்ணினானே அதுல அழகு என்ன குறைவா? என்ன அழகோடைய கூடினவன். ஆக ஒவ்வொரு விபவ அவதாரத்திலேயும் எம்பெருமான் வந்து திருவோதரிக்கும் காலத்தில எல்லாம் மிகவும் சுந்தரனாக வந்து திருவோதாரம் பண்ணிக்கிறான். ஏன், எதுக்காக இவ்வளவு சௌந்தர்யம்? எல்லாரையும் கைப்பற்றணும், இந்த சௌந்தரியத்தாலே எல்லோரையும் ஆகர்ஷிக்கணும், எல்லாரும் நம்ம கிட்ட வரணும்னா எல்லாரும் வந்து நம்முடைய இந்த சௌந்தரியத்திலே அழகிலே ஈடுபட வேணும். எவ்வளவுதான் உபதேசம் பண்ணினாலும் இந்த உபதேசம்லாம் மண்டையில எல்லாருக்கும் ஏறதா? ஏறது கிடையாது. ஆனால் என்ன, எம்பெருமான் ரொம்ப அழகா இருக்கான்னா அவடத்துல உடனே ஓடிப்போம். இந்த விஷயங்களெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் என்பவர்கள் அவர்கள் அல்பர்களாக இருக்கிறார்கள், கொஞ்ச பேர் தான் இருக்கா. பெருமானை பற்றின விஷயம் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்ள வேணும்னா கொஞ்சம் பேர் தான் இருக்கு. ஆனா இதே கோயில போய் பாருங்க எவ்வளவு கூட்டம் வருது. ஏன் அப்படின்னா அந்த அழகில எல்லாரும் ஈடுபடுறா. பெருமான் சுந்தரனாக இருக்கிறான், நிறைய திருவாபரணம் அணிந்து கொண்டிருக்கான், ரொம்ப அழகாடை கூடியிருக்கான். இதன் காரணத்தினாலே எல்லாரும் கோயில போய் விடுறா. அதனாலே அந்த சௌந்தரியத்தை காட்டி எல்லோரையும் இழுக்க வேண்டும் என்கிறபடினாலே எம்பெருமான் திருவவதரிக்கிறான். இந்த உலகத்திலே அவனுடைய அவதாரத்துக்கு எத்தனையோ பிரயோஜனங்கள் இருந்தா, இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான பிரயோஜனம். அவதாரத்திலே என்ன பிரயோஜனம், எல்லாரையும் எம்பெருமான் வாரிப்பிடியாக பிடித்து கொண்டு போக வேணும் பரமபதத்துக்கு போகும் காலத்து, எல்லாரையும் ஆயுஷன் போயிடணும் என்று நினைக்கிறான் எம்பெருமான். அதனாலே வந்து திருவோதாரம் பண்ணுகிறான் இந்நில உலகத்திலே. அப்படி பண்ணும் காலத்திலே எப்படி இவர்களை பிடித்து போவது என்றால், உபதேசம் எல்லாம் பண்ணினா யாரும் உபதேசத்தை கேட்கறவாளே இல்லை இந்த லோகத்தில். இப்ப இல்ல, அந்த காலத்திலே அப்படிதான், உபதேசம்னு வந்தாலே கேட்கக்கூடியவர்கள் இல்லை என்கிறபடினாலே எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டுகிறான். அதனால்தான் மிகுந்த சுந்தரனாக வந்து திருவோதாரம் பண்ணுகிறான். ஏன், ரிசிம்மனா பிறந்தானே, என்ன அழகு, என்ன அழகு, அழகியான் தானே, அறிவுருவம் தானே என்று அழகியான், மிகவும் அழகோடைய கூடினவன் ரிசிம்மன். கழுத்துக்கு மேலே சிம்மமாகவும் கழுத்துக்கு கீழே நரனாகவும் வந்து திருவோதாரம் பண்ணினானே, இரண்டையும் சேர்த்து கொண்டு வந்து திருவோதாரம் பண்ணினானே, மிருகத்தையும் மனுஷனையும் சேர்த்து ஒரு உருவத்தை கொண்டு திருவோதரித்தானே பெருமான். அப்படிப்பட்ட அவதாரம் தான் ரொம்ப அழகுன்ட்டு, ரொம்ப அழகோட கூடியிருக்கிறான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு அவதாரத்தையும் இந்த அழகானது காண கிடக்கிறது. அதனாலே எல்லா அவயங்களும் சதா சர்வாங்க சுந்தரக என்று எப்பொழுதுமே எல்லா அங்கங்களிலேயும் அவனுக்கு சௌந்தர்யம் குடிகொண்டிருக்கிறது. அவ்வளோ அழகோட கூடியிருக்கிறான். அந்த அழகைத்தான் அம்புஜலோசனா என்கிற சப்தத்தாலே கண்ணழகு என்று சொன்னது, கண் என்று சொன்னது இவிடத்தே மற்ற அவயவங்களுக்கும் உபலக்ஷணம். அந்த அவயவங்கள் எல்லாம் மிகவும் அழகாக இருக்கிறது. சக்கரவர்த்தி திருமன் காட்டுக்குள்ள பூரான். சக்கரவர்த்தி திருமன்னா ராமன்னர் மே ராமன்ன என்னைக்குமே சக்கரவர்த்தி திருமன் என்றே தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரர்கள். மற்ற திருநாமங்கள் எல்லாம் ராமபிரான்னு தெரிவிப்பார்கள் அல்லது சக்கரவர்த்தி திருமன் என்று தெரிவிப்பார்கள். மற்றதெல்லாம் ராமச்சந்திரன் என்றோ ராமமூர்த்தி என்றோ இதெல்லாம் சொல்லுவது இரண்டாம் பட்சம் என்று கொண்டார்கள். ராமபிரான்னு என்ன அர்த்தம், மிகவும் நமக்கு உபகாரம் செய்தவன், நமக்கு மிகவும் உபகாரம் பண்ணினவன்னா அதனாலே ராமபிரான். பிரான் பிரான்னா உபகாரகன் அர்த்தம், உபகாரம் பண்ணினவன் ராமபிரான். அதற்கு மேல என்ன, சக்கரவர்த்தி திருமான். இந்த திருநாமம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ராமனுக்கு. ஏன், சக்கரவர்த்தி தசரதன் அவனுடைய பிள்ளை என்று சொன்னாத்தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நாளே மானுஷோகம் ராமம் தசரதாத்மஜம், பகுமன் ஏ ராமம் தசரதாத்மஜம். நான் மிகவும் விரும்புவது எது தெரியுமா, தசரதனுடைய பிள்ளை என்பதைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன் என்று அவனே தெரிவித்திருக்கிறபடினாலே அவனை சொல்லும் காலத்திலே சக்கரவர்த்தி திருமகன் என்றே தெரிவிப்பார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். ஆக அப்படிப்பட்ட சக்கரவர்த்தி திருமானாக எம்பெருமான் திருவோதரித்தானே, ராமபிரானாக பிறந்தானே. அப்படி பிறந்த காலத்திலே இங்கிருந்து புறப்பட்டு அயோத்தியிலிருந்து புறப்பட்டு காட்டுக்கு நடக்கிறான். காட்டுக்குள்ளே புகுந்த காலத்திலே எல்லாரும் என்ன நினைத்தார்கள், ரிஷிகள்லாம் ஐயோ பெண்ணா பிறக்காம போயிட்டோம் என்று வருத்தப்பட்டார்கள். பும்சாம் திஷ்டி சித்தாபகாரினம் ரூபௌதாரிய குணைப்பும்சாம், திஷ்டி சித்தாபகாரினம் ரூபம் என்ன, அவனுடைய வடிவழகு என்ன, ரூபம் ஔதாரியம்,
இந்த வடிவடகை வாரி வாரி விளங்குகிறானே, என்ன ஔதாரியத்தனம் எம்பெருமானுக்கு! ரூபா ஔதாரிய குணைகி, அவனுடைய குணம் என்ன? இந்த அழகையெல்லாம் கொடுக்கும் காலத்திலே தனக்கு லாபம்னு நினைத்து கொடுக்கிறான். அழகு கொடுப்பது மற்ற பேருக்கு லாபம் என்று தனக்கு லாபம் என்று நினைக்கிறான் எம்பெருமான். அதனாலே தெரிவிக்கிறார் ரூப ஊதாரிய குணை, அதான் குணம், எம்பெருமானுடைய குணம். மற்ற பேருக்கு லாபம் என்று இந்த அழகை அனுபவிப்பதாலே நமக்கு லாபம் என்று நினைக்கிறானே எம்பெருமான். அதை கொண்டாடுகிறார் அவ்விடத்தே ரூப ஊதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரி. அதனாலே பும்சாம் என்று ஆண்கள், ஆண்களுடைய திருஷ்டியையும் சித்தத்தையும் அபகரிக்கக்கூடியவன். திருஷ்டி கண் பார்வை உடனே பறி போய்விடும். அவனுடைய அழகை பார்த்த காலத்துல என்ன ஏற்படும்? எல்லாரும் அந்த கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்க முடியாது, அப்படி அவனையே பார்ப்பார்கள் என்று பார்க்கிறோம். ரூப ஔதாரிய குணைப்பும் சாம், அதற்கு மேலே ஔதாரியம். என்ன ஔதாரியம், என்ன ஔதாரியம்? வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தனம் இருக்கே, இந்த அழகை எல்லாருக்கும் அல்லவா காட்டுகிறான் தன்னுடைய அழகை. சகல மனுஜ நயன விஷயதாங்கதா என்றார் சுவாமி எம்பெருமானார் தம்முடைய கீதா பாஷ்யத்திலே. எல்லா மனிதர்களும் பார்க்கும்படியாக பார்த்த சாரதியாக அல்லவா இருந்தான் ராமனும். அதே மாதிரி தானே எல்லாருக்கும் காட்டினான் தன்னுடைய அழகை. ரிஷிகளுக்கு காட்டுகிறான், குரங்குகளுக்கு காட்டுகிறான், ராட்சசர்களுக்கு காட்டுகிறான். எல்லோரும் அனுபவிக்கும்படியாக அல்லவா தன்னுடைய அழகை வாரி வாரி வருஷித்தான். அது அவனுடைய குணம். அப்படி அந்த அழகை கொடுக்கும் காலத்திலே அது தனக்கு லாபம் என்று நினைத்து கொடுக்கிறான். ஏதோ மற்ற பேருக்கு லாபம்னு நினைக்கிறது. இந்த அழகை அனுபவிப்பதனாலே அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு இது லாபம் என்று நினைக்காமல் தனக்கு லாபம் என்று தன் பேராக நினைத்து கொடுக்கிறான். அதான் அவனுடைய குணம். ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம்னு அப்படியே ரிஷிகளினுடைய மனசையெல்லாம் அபகரித்தான் அக்காலத்தில். ரிஷிகள் அவர்கள் எல்லாம் தோற்றார்கள் இந்த அழகு. இந்த அழகுக்கு தோற்று அவர்கள் ஐயோ பெண்ணா பிறக்காம போயிட்டோமே, இப்படி ஆண்களாக பிறந்திருக்கிறோமே, பெண்ணாக பிறந்திருந்தால் அல்லவா இந்த ஆண் பிள்ளையினுடைய அழகை பூர்ணமாக அனுபவிக்க முடியும். அதில்லாமல் ஆண்களாக பிறந்து இப்படி இருக்கிறோமே, என்ன பாவம் பண்ணினோம் தெரியலையே, பெண்ணா பிறகலி என்று ரிஷிகளெல்லாம் வருத்தப்படும்படியாக ஜிதேந்திரியர்கள். ரிஷிகளுக்கு என்ன பேர்? இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவர்கள். அப்படிப்பட்ட ஜிதேந்திரியர்கள் கூட எம்பெருமானுடைய அழகு என்று வந்தால் அது மிகவும் ஆகர்ஷகமாக இருக்கிறபடினார் எல்லாரும் தங்கள் மனசையும் கண்ணையும் பறிகொடுக்கிறார்கள் எம்பெருமான் விஷயத்தில். தான் வந்தவுடன் எப்படி இருந்து என்றால் சத்து எங்கு பார்த்தாலும் தண்டகாரண்யத்துக்குள்ளே எம்பெருமான் புகுந்த காலத்தில் அங்கு வந்தவுடனே எல்லா இடத்தையும் மயில் கட்டு சாய் வீசியது. ஆ ராமன் வந்துட்டான், ராமன் வந்துட்டான் என்று தெரிவிக்கும்படியாக அவ்விடத்திலே எங்கு பார்த்தாலும் மயிலினுடைய கழுத்திற்கே அதனுடைய நிறம், அதனுடைய நிழல், அந்த நிழலானது காட்டிலே எல்லா இடத்திலையும் வீசியது என்று கொண்டாடப்படுகிறது. ஆக அப்படி காட்டுக்குள்ளே புகுந்தான் சக்கரவர்த்தி திருமன், அவ்வளவு சுந்தரனாக இருக்கக்கூடியவன் என்று பார்க்கிறோம். சரி, ராமனை சொன்னால் கண்ணனுக்கு என்ன சௌந்தரியம் கூடவா என்றால் கண்ணனும் ரொம்ப அழகு, குழந்தை பருவத்திலேயே எவ்வளவு அழகு. அந்த அழகின் காரணமாகத்தானே பெண்கள் எல்லாரும் மயங்கினார்கள், பெண்களின் கோபாலர்கள் மயங்கினார்கள், அங்கிருக்கக்கூடிய முதியோர்கள் அவர்கள் எல்லாரும் மயங்கினார்கள். கண்ணன் பே யார்கிட்டயாவது வெண்ணைன்னு கேட்டான்னா அவளை எடுத்து கொடுத்துடுவா, கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாதுண்ணா, அவ்வளவு அழகு. ஏ தங்க விக்ரம் அப்படி இருக்கான், அப்படியே ஆச்சரியமா இருக்கான். இன்னைக்கும் மன்னார்குடியில போய் சேவித்தா என்ன அழகு கண்ணபிரான், நீ அவ்வளவு அற்புதமாக இருக்க. நான் திருமேனி ரொம்ப அழகா இருக்க எழுந்தருடைய இருக்கு. ஆஹா, அவ்வளவு அழகோடைய கூடினவன் கண்ணபிரான். அதால் தான் பெண்கள் எல்லாம் உன தூக்கின் போடுவா, எல்லாரும் உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தமிழ் மருவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கண்ணியரும் மகிட கண்டவர் கண்குளிர கத்தவர் தெத்தி வர பெத்தவன கருள் மண்ணு குறுங்குடியாய் வெள்ளரையாய் முதில் சூழ் சோலைமலை கரசே கண்ணபுர தமுதே என்ன வடம் கடைவாய் ஆடுக செங்கீரே ஏழுலகு முடையாய் ஆடுக வாடுக. அற்புதமா பெரியாள் கொண்டாடுகிறார். ஆச்சரியமா எல்லா பெண்களும் என்ன பண்றா, இடுப்புல தூக்கி வச்சுட்டு கண்ணனை தூக்கி வச்சுட்டு மாமி மாமி யசோத கிட்ட சொல்றா, மாமி மாமி இப்ப குழந்தைய கொஞ்சம் காலம் கொடுங்கோ, இந்த குழந்தைய கொண்டு போய் நாங்க விளையாடிட்டு கொண்டு வந்து கொடுத்துடுறோம் என்று தங்கள் கிரகத்துக்கு அழிச்சுட்டு போயிடுறா கண்ணன். அங்கு போன உடனே என் பெருமான் என்ன பண்றான், ரொம்ப அழகோட சாக்ஷான் மன்மத மன்மதா என்று மன்மதனுக்கும் மன்மதனாக இருந்து அவ்வளவு சுந்தரனாக ஒரு திருமேனியை எடுத்துக் கொள்கிறான் என் பெருமான்.
எடுத்துக்கொண்டு அந்த பெண்களோட ஆனந்தமா பேசுறான். குழந்தையா இருக்கிறவன் அப்படி பெரியவன் ஆயிடுறான். ரொம்ப அழகு, அழகில அப்படியே மயங்கி போறான் எல்லா பெண்களும். இந்த அழகோடு அப்படியே தோசம் மாவீரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்டக்வி சாட்சான் மன்மத மன்மதம் என்று அற்புதமா கொண்டாடப்படுகிறான். தோசம் ஆவிரபூத் சௌரி சௌரி பெருமான் என்று ஆச்சரியமா சௌரி அந்த சௌரி முடியை சாத்தி கொண்டு இன்னைக்கும் திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாள் என்றே திருநாள். அழகு என்ன அழகு! அப்படி கண்ணபிரான் அந்த சௌரி என்று அவனுக்கு திருநாம் தாசாம் ஆவிரபூத் சௌரி தோன்றினான். சௌரி பெருமாள் திடீர்னு அந்த பெண்கள் முன்னிலையிலே அப்படி பெரியவனாக தோன்றுகிறான். சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா ஆச்சரியமா முகமாகிற தாமரை, இந்த தாமரை இருக்கு அப்படி புன்முறுவலோட கூடியிருக்கு. அப்படி ஒரு சிரிப்பு மந்தஸ்திதம், அந்த புன்முறுவலோட அப்படி கூடியிருக்கான் என் பெருமான். நிர்வியாஜ மந்தஸ்து ஆச்சரியமான புன்முறுவலோட கூடியிருக்கக்கூடிய என் பெருமான். ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி என்று பீதாம்பரம் அதை அணிந்தவனாக இருக்கிறான். ஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதம் என்று மன்மதருக்கும் மன்மதம், லோகத்துல இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மன்மதன் பாடா படுத்துறான் அவனுடைய பானத்தை அடித்து. அப்படிப்பட்ட மன்மதன் இருக்கானே அவன் பாடாப்படுறான் கண்ணனிடம், இந்த அழகினிடம். அவ்வளோ அழகோடைய கூடினவன் கண்ணபிரான் என்று கொண்டாடப்படுகிறதாக. அப்படி பெண்களோட ஆனந்தமாக பேசிவிட்டு பிற்பாடு பெண்கள் என்ன பண்றா, கொஞ்ச காலம் ஆன உடனே கண்ணபிரான் கிரகத்துக்கு போனோன்னு உடனே மறுபடியும் சின்ன குழந்தை ஆயிடும். உடனே மறுபடியும் இடுப்புல தூக்கி வச்சுட்டு கொண்டு வந்து மாமி மாமி இந்தாங்க உங்க குழந்தைய வச்சு நன்னா விளையாடினோ வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிடுவான். ஆக இப்படி பெண்களோட ஆனந்த அனுபவத்தை செய்தான். அவ்வளவு அழகோட கூடியவன் அழகு அண்ணனுடைய அழகு என்று பார்க்கிறோம். இந்த அழகாலேத்தான் எல்லாரையும் கவர்ந்தான காலத்திலே கோபிகள் எல்லாம் தங்கள் மனசை கொடுத்தார்கள்னு சொல்ல அந்த அழகுக்கு தோற்றார்கள். காமாத்து கோபியா என்று காமம் நடத்தே ஆசையே கொண்டார்கள். அந்த ஆசையின் காரணமாகவே கேவலம் திருமேனில உண்டான ஆசை, சரீரத்திலே உண்டான ஆசை, பெருமானுடைய அந்த வடிவழகிற்கே அந்த அழகுக்கு மயங்கி அந்த சரீரத்திலே உண்டான ஆசை, அதன் காரணமாகவே மோட்சத்தை அடைந்தார்கள் கோபிகை என்று கொண்டாடப்படுகிறது. ஆக இப்படி எம்பெருமானுடைய அழகு, அந்த அழகைத்தான் அற்புதமாக விடத்தே அம்புஜலோச்சனா என்கிற ஒரே சப்தத்தாலே கொண்டாடுகிறார் திருக்கச்சி நம்பிகள் என்று பார்க்கிறோம். அதை தெரிவிக்கிறார் முக்கியமாக இவ்விடத்திலே. ஆ எம்பெருமான் இந்த அழகிலே ஈடுபட்டார்கள் அக்காலத்திலே. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமணமாக திருவோதரித்த காலத்தே அந்த ரிஷிகள்லாம் ஈடுபட்டார். பிற்பாடு அந்த ரிஷிகள் தான் 16,000 பெண்களை கவர்ந்தானே நரகாசுரன், அந்த பெண்களாக அவர்களே வந்து பிறந்தார்கள் என்றும் சொல்வது ஒன்று உண்டு. ஆக அப்படி ஈடுபட்டார் ஒழியோ பெண்ணாயிருந்து அனுபவிக்கணும்னு நினைச்சா, அதனாலே அவர்களே அந்த ரிஷிகளே வந்து இவ்விடத்திலே நரகாசுரன் கவர்ந்து வைத்த பெண்களாக வந்து பிறந்து பிற்பாடு எம்பெருமான் நரகாசுரனை கொன்று அவர்களை மீட்டு அவர்களுடன் எம்பெருமான் இடத்துல அவர்களுடன் சேர்ந்திருந்து குழந்தைகளெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தான் என்று அற்புதமான சரித்திரங்களை மேலே பார்க்கிறோம். ஆக இப்படி அழகுக்கு தோற்றார்கள் எல்லாரும். அவ்வளோ அழகோடைய கூடினவன் விபவாவதாரத்தில் அதை கொண்டாடுகிறார் அம்புஜலோச்சனா. நமஸ்தே அஸ்தி சைலேஷ ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி, சரணம் துவாம் உன்னை நான் சரணாகதி பண்ணுகிறேன். சரணம் துவாம் எதனாலே சரணாகதி பண்றேன் தெரியுமா, பிரபன்னோஸ்மி நான் பிரபன்னனாக இருக்கிறேன். பிரபன்னன் பிரபன்னன்னா என்ன, எம்பெருமானையே உபாய உபேயமாக பற்றுவது. உபாயம் என்றால் வழி என்ற அர்த்தம், அவனை அடைவதற்கு அவனே வழி, அவனை பற்றுவதே மிகச்சிறந்த வழி, அதுதான் மிகச்சிறந்த வழி, அதுதான் உயர்ந்த வழி, அதுதான் சுலபமான வழி. அப்படி அவனை பற்றுவதற்கு அதுவே வழி, அதற்கு மேலே அவனை அடைந்து அவனுடைய திருவடி தாமரைகளிலே செய்யக்கூடிய கைங்கரியம் இருக்க அதுதான் உபேயம், அதுதான் பலம். உபேயம்னா பலம், புருஷார்த்தம். ஆக அப்படிப்பட்ட அந்த புருஷார்த்தம் பலத்தை அடைவதற்கு அதற்கு எது வழி என்றால் அவனை பற்றுவதே வழி. ஆக உபாய உபேயம் இரண்டுமே அவன்தான். லோகத்திலே பொதுவா ஒரு வழி இருக்குன்னா அந்த வழியானது அது அடைந்த பிற்பாது அதை விட்டுடுறோம்னா, லோகத்துல அப்படித்தானே பார்க்கிறோம். ஒரு வழியின் மூலமாக ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்றால் இங்கிருந்து ஆழ்வார்த்தினரிலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு செல்லணும் என்று சொன்னால் ஒரு மார்க்கத்திலே நாம் போகிறோம்.
அந்த மார்க்கத்துல போன பிற்பாடு அந்த வழி நம்முடையே இருக்க போறதா இல்லையா? அந்த வழி முடிஞ்சது காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அங்கிருந்து புறப்பட்டா இங்க வந்தாச்சுன்னா அந்த வழி போச்சு அத்தோட. அதே போல ஒரு வழியாலே ஏதோ ஒரு பதவியே அடைகிறோம். அண்ணா படிக்கிறான், படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் எல்லாம் எழுதுறான், எழுதி முடிச்ச அப்புறம் கலெக்டர் ஆயிடும். கலெக்டர் ஆயிட்டான்னா மறுபடியும் ஐஏஎஸ் எக்ஸாம் அதையே எழுதிட்டே இருக்கானா? எப்பவும் அதுவும் சேர்ந்தே இருக்கானா? இல்லையே. பதவி அடைஞ்சாச்சுன்னா வழி போயிடுச்சு. ஆக பலத்தை அனுபவிக்கும் காலத்துல வழி போய் விடுகிறது. இங்க என்ன ஆச்சரியம் பெருமான் விஷயத்திலே? நான் பழமும் வழியும் ஒன்றாக இருக்கிறது. அவனுடைய திருவடி தாமரைகள் அதுவே வழியாக இருக்கிறது அவனை அடைவதற்கு. கடைசியில எந்த பழத்தை நாம் அனுபவிக்கிறோம் என்றால் அவனுடைய திருவடி தாமரைகளையே அனுபவிக்கிறோம். அதிலே செய்யக்கூடிய கைங்கரியம்தான் மிகச்சிறந்த பலனாக இருக்கிறது. நாளை இரண்டுமே ஒன்னா இருக்கு எம்பெருமான் விஷயம். பிரபன்னன் பிரபன்னன் என்று தெரிவித்தால் எல்லா உபாயங்களையும் விட்டு, கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இன்னும் எத்தனையோ உபாயங்களை ஸ்ரீ கண்ணபிரான் ஸ்ரீ கீதையிலே தெரிவிக்கிறானே, அந்த உபாயங்களை எல்லாம் விட்டு எம்பெருமானையே பற்றுவது கடைசியாக சரமோபாயமாக காட்டி கொடுத்தானே. அதாவது அவன் சொல்லக்கூடிய கீதையிலே சரமோபாயம் கடைசி உபாயம். சரமோபாயம் சரமோபாயம்னு எதற்கு பேர்னா ஆச்சாரியனையே பற்றுவதற்குத்தான் சரமோபாயம்னு பேர். அதனாலே தெரிவித்தேன், அவன் சொன்ன கீதையிலே அதுதான் கடைசி உபாயம். எத்தனையோ உபாயங்களை சொல்லி இருந்தாலும், எத்தனையோ சொல்லுகிறான், கர்மயோகம் சொல்றான், ஞானயோகம் சொல்றான், பக்தி யோகம் சொல்றான், திருமாலை எடுக்கை சொல்றான், திருவிளக்கெரிக்கை சொல்றான், திவதேசவாசம் சொல்றான், திருநாம சங்கீர்த்தனம் சொல்றான். இப்படிலாம் எத்தனையோ வழிகள், புருஷோத்தம வித்தை, அவதார ஞானம், இப்படிலாம் எத்தனையோ வழிகள் உண்டு அவனை அடைவதற்கு. அந்த வழிகளை எல்லாம் தள்ளிவிட்டான் கடைசியில். தள்ளி எதை காட்டினான் என்றால் என்னையே பற்ற வேண்டும் என்று. அதுதான் பதினெட்டாவது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கீதா சரம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்தியஜா என்று தொடங்கி கண்ணபிரான் தெரிவித்தானே அந்த ஸ்லோகம். அதுல எதை காட்டி கொடுத்தான்? மாம் ஏகம் சரண் பஜா என்று என்னையே உபாயமாக பற்று அர்ஜுனா என்று எம்பெருமான் தெரிவித்தானே கண்ணபிரான் கீதையிலே. அவனையே உபாயமாக பற்றக்கூடிய வழி இருக்கே, அதுதான் மிகவும் உயர்ந்த வழி, அதுதான் ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த வழி. ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கு, அது எப்படிப்பட்டது? அது அவனுக்கே பரதந்தப்பட்டிருக்கக்கூடிய வஸ்து ஜீவாத்மா. அதனாலே அவன்தான் இதற்கு வழியாக இருக்க வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு மற்ற வழிகள் எல்லாம் தியாஜ்யம். ஒரு காலத்திலையும் அது கொள்ளத்தக்கதன்று, அது நம்முடைய ஸ்வரூபத்துக்கு சேரா. ஆக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானாகிற வழியையே கொண்டு அவனையே பெறுவதிருக்கிறது, அதுதான் ஒரு பிரபன்னனுக்கு உண்டான லட்சணம். அதைத்தான் இங்க அற்புதமா காட்டுகிறார். பிரபன்னன் நான், முதல்ல அதை சொல்ற, நான் பிரபன்னன், பெருமானை உன்னையே பற்றி இருக்கிறேன், உன்னுடைய கிருபையையே நோக்கி இருக்கிறேன் நான், உன்னுடைய இரக்கம் இருக்கே அதுவே உபாயம், அதுவே வழி உன்னை அடைவதற்கு என்று இருக்கிறேன் நான், அப்படிப்பட்ட பிரபன்னன் என்று தெரிவிக்கிறார். இடத்துல பிரபத்தியை தெரிவிக்கிறார், பிரபன்னோஸ்மி என்று. அதைத்தான் முக்கியமாக காட்டினார். சரணம் துவான் பிரபன்னோஸ்மி, சரணம் துவாம் உண்மை நான் சரணாகதி பண்ணுகிறேன், வாம் பிரபன்னோஸ்மி நான் பிரபன்னனாக இருக்கிறேன். ஏன் பண்ணுகிறேன் தெரியுமா? நான் ஏன் உன்னை பற்றுறேன் தெரியுமா? நான் பிரபன்னன் அல்லவா, பிரபன்னஹா அஸ்மி, அகம் பிரபன்னஹா அஸ்மி, நான் பிரபன்னனாகவே இருக்கிறேன். நான் இதர உபாயங்களை பற்றினவன் அன்று. இதர உபாயங்கள் அது பண்றதும் ரொம்ப கஷ்டம். கர்மஜான பக்தியோகள் அனுஷ்டானம் பண்ணுவதும் மிகவும் கஷ்டம். அனுஷ்டானம் பண்ணும் பிற்பாடு அது எம்பெருமான் தான் அதற்கு பலன் கொடுக்கணும். கடைசியில பலன் கொடுக்கிறவன் யாருன்னா, இந்த கர்மஜான பக்தியோகங்கள் இவைகள் பலனை கொடுக்குமா என்றால் இவைகள் பலனை ஒரு காலத்திலையும் கொடுக்காது. இதுக்கு பலன் யார் கொடுக்கணும்? எம்பெருமான் தான் கொடுக்கணும். இந்த கர்மயோகம் பண்ணி இருக்கிறான், ஞானயோகம் பண்ணி இருக்கிறான், பக்தி யோகம் பண்ணி இருக்கிறான் என்று இதையெல்லாம் நினைவிலே கொண்டு கொடுக்கக்கூடியவன் யாருன்னா எம்பெருமான் தான். எந்த பலனை கொடுக்கணும்னாலும் அவன்தான் கொடுக்கணுமே தவிர வேறு யாரும் எந்த பலனையும் யாருக்குமே கொடுக்க முடியாது. பலமத உபபத்தே என்று பிரம்மசூத்திரத்திலே வியாசர் காட்டுகிறார். அதனாலே அவன்தான் பலனை கொடுக்கணும். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை பற்றுவதற்கே அதுதான் சாலச்சிறந்த. அவனே பலனை கொடுக்கிறான் போது எதுக்காக இந்த கர்மஜான பக்தி யோகங்கள்? இந்த கர்மஜான பக்தி யோகங்கள் அவைகள் தியாஜ். அது மேல என்ன, அது அகங்காரத்தோட கூடினதா இருக்கு. இந்த அகங்காரம் இவருக்கு அடியோடு கிடையவே கிடையாது திருக்கட்சி நம்பிகள்.
அதனால அகங்காரத்தோட கூடினது அது. நான் பண்ணினேன், கர்மயோகம் நான் பண்ணேன், ஞானயோகம் நான் பண்ணேன், பக்தி யோகம் நான் பண்ணிக்கிறேன் என்று இதெல்லாம் அகங்காரத்தோட கூடினது. அகங்காரத்தோட கூடி இருக்கிறபடினாலே கர்த்தத்துவம் நம்முடையது என்று வந்தால் அப்பொழுது என்ன ஏற்படும்? பாரதந்திரியம் நழுவும். நான் அவனுக்கு பரதந்திரப்பட்டவன், அவனாலேயே நிர்வகிக்கப்படக்கூடிய வஸ்து இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய பாரதந்திரியம் போயிடும். ஆத்மஸ்வரூபத்துக்கு நாசம் ஏற்படும். அதனாலே கர்மயோகம் என்று சொன்னால் கர்த்தத்துவம் நம்முடையது என்று சொன்னால் அப்பொழுது என்ன ஏற்படும் என்றால் போக்திருத்துவம் நம்முடையது. அதனாலே அனுபவிக்கக்கூடிய பலன் இருக்கே அது நம்முடையது என்கிற எண்ணம் ஏற்படும். அது ஒரு காலத்திலையும் கூடாது. இது சொத்து, ஜீவாத்மா சொத்து. சொத்தை யார் அனுபவிக்க வேண்டும்? சுவாமி தான் அனுபவிக்க வேண்டுமே தவிர சொத்து ஒரு காலத்திலையும் சுவாமியை அனுபவிப்பது என்பது அது சேரவே சேராது. அதனாலே சுவாமி தான் இந்த சொத்தை அனுபவிக்கிறான். அவன் எம்பெருமான் சுவாமி. அவன் இந்த ஜீவாத்மா ஆகிற சொத்தை அவன் அனுபவிக்கிறான். சஸ்வாமி பாவ சம்பந்தம். இந்த ஆத்மாவுக்கும் எம்பெருமானுக்கும் 9 விதமான சம்பந்தத்தில் ஒரு முக்கியமான சம்பந்தம் இது. அவன் சுவாமியாக இருக்கிறான், நாம் அவனுக்கு சொத்தாக இருக்கிறோம். அவனுக்கு சொத்து என்று சொன்னால் அப்பொழுது இந்த சொத்தானது எம்பெருமானுக்குத்தான் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டுமே தவிர தனக்கு ஆனந்தம் என்பது ஒரு காலத்திலையும் சேராது. ஆக கர்த்தா நான் என்று சொன்னால், நான் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறேன், ஞான ஞான யோகத்தை அனுஷ்டிக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது தன்னுடைய என்ன ஏற்படும்? பக்தி யோகம் எதுவாக இருந்தால் நான் அனுஷ்டிக்கிறேன் என்பது வந்தால் அப்பொழுது போக்தா நான் என்பது தன்னுடைய ஏற்படும். நாளே போக்தா நான் என்று போக்தா அவன் பெருமான் தான் என்ன அனுபவிக்கணும், அவன்தான் போக்தாவே தவிர நாம் அவனாலே அனுபவிக்கப்படக்கூடிய வஸ்துவாக இருக்கணும். அவனுக்கு போக்ய பதார்த்தமாக இருக்க வேண்டும். இதுதான் ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு மிகவும் பொருந்தினதாக இருக்கக்கூடியது. அதனாலே அதிலே நிற்கக்கூடியவர் அகங்காரம்ங்கிறது தன்னுடைய வந்து சேரும். இதர உபாயங்களை பற்றினால் அந்த இதர உபாயங்களை பற்றுவதிலிருந்து விலகி இருக்கிறார் இந்த திருக்கட்சி நம்பிகள். அதனாலே பிரபன்னோஸ்மி என்று தெரிவிக்கிறார், நான் பிரபன்னனாக இருக்கிறேன்னு காட்டுகிறேன். சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி ஹராட்சிதா. அதற்கு மேலே தெரிவி பிரணதார்த்தி ஹரன் என்று பிரணதார்த்தி ஹரன் என்று அவனுக்கு ஒருத்தருனான். பிரணதார்த்தி ஹரன் என்றால் பிரணத ஆர்த்தி. பிரணதா என்றால் வணங்குகிறான். ஒருத்தன் வணங்கினானே ஆனால் அவனுடைய ஆர்த்தி துக்கத்தை எல்லாம் ஹரத்தி போக்கக்கூடியவன் பிரணதார்த்தி ஹரனாக இருக்கிறான் என்பரும். ஆக யாரெல்லாம் அவனை சென்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய துக்கத்தை போக்குகிறான் என்பெருமான். அப்படி எங்கு செய்கிறான் என்றால் கீழே விபவாவதாரத்தை அனுபவித்தோம். எம்பெருமான் வந்து திருவோதரிக்கிறான் என்பதை அனுபவித்தோம். அடுத்தபடியா இவ்விடத்திலே சொல்லக்கூடியது எது என்றால் எம்பெருமான் பார்க்கடல்ல எழுந்தருளியிருக்கான் அதை தெரிவிக்கிறார் இவ்விடத்துல. முதல்ல அவ்விடத்துல தெரிவித்தது முதல்ல அர்ச்சாவதாரத்தை காட்டினார் அஸ்தி சைலேஷா என்கிறபடினார். அடுத்தபடியா பரத்வத்துக்கு நெஞ்சு சென்றது அறப்பெரியவன் எம்பெருமான் என்கிறபடினாலே அந்த பரத்வத்திலே நோக்காக அங்கு சென்றது. இங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய வரதன் இருக்கானே அஸ்தி சைலேஷான வரதனைக்கு நமஸ்காரம்னு சொன்ன உடனே என்ன ஏற்பட்டது இவருக்கு என்றால் வரதனுடைய திருமேனியை சேவித்தார். சேவித்த உடனே எப்படி இருக்கான், எவ்வளவு பெரியவன், நானே அறப்பெரியவன் என்று காட்டிக்கொண்டல்லவா நிற்கிறான் என்கிறது நெஞ்சிலே பட்ட உடனே அவன் எங்கு பெரியவனாக இருக்கிறான் அறப்பெரியவன்? பரவதத்து எழுந்தருள் இருக்கிறான். வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீவில் ஆற்றல் மிக்கவன் அம்மானை வெம்மா பிளந்தான் தன் என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். வீட்டிலிருந்து அப்படி வீறுபாடு தோன்ற அப்படி எழுந்தருள் இருக்கிறான் எம்பெரும். அப்படி அவனுக்கு பல்லாண்டு போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடுகிறார் அள். அப்படி எழுந்தருள் இருக்கானே பரமபதத்து. அதிலே நெஞ்சு சென்றது அவனுடைய பெருமை, அதிலே நெஞ்சு சென்றது அடுத்தபடியா. அதனாலே எம்பெருமான் வைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நிலையை அடுத்தபடியாக கொண்டாடினார் ஸ்ரீமன் என்கிறபடினால். அதற்கு மேலே பரத்வத்தை பேசினால் உடனே சௌலபியத்தை பேசாமல் இருக்கவே முடியாது. இவ்வளவு பெரியவன், எவ்வளவு சுலபனார் என்று உடனே அந்த சௌலபியத்திலே நோக்கு வந்து சேரும். அதனாலே அறப்பெரியவனானவன் அல்லவா இப்படி திருவவதாரம் பண்ணினான் என்று விபவாவதாரத்திலே நெஞ்சு வந்து சேர்ந்தது திருக்கட்சி நம்பிகளுக்கு. அதனால்தான் அடுத்தபடியா அம்புஜலோச்சனா என்று அடுத்தபடியாக அவதாரத்தை தெரிவிக்கிறார். அதனாலே பரத்வ சௌலபியங்களை பிரிக்கவே முடியாது. அறப்பெரியவன் அவன் சௌலபியத்தோட கூடியிருக்கிறான் என்கிறபடினாலே அவனுக்கு தனிப்பட்ட எம்பெருமான் அறப்பெரியவனா இருக்கான்.
பரம சுலபனா இருக்கு. என்னைக்குமே மிகவும் உயர்ந்த வஸ்து என்றால் அதற்கு சௌலபியம் இருக்காது. தங்கம் இருக்கு, தங்கம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஆனால் கல்லு மண்ணு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லா இடத்துலையும் காலை எடுத்து வெளியில வச்சாலே கல்லும் மண்ணும் தான் காலாகும். அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும், அதற்கு சௌலபியம் உண்டு. ஆனால் பரத்துவம் மேன்மை கிடையாது. பரத்துவம் அதற்கு பெருமை இருக்குமே, ஆனா எல்லாரும் கல்லை பொறுக்கிட்டு போயிட்டே இருப்பா, வீதியில இறங்கு கல்லல்லவா பொறுக்கிட்டு போவா, அதற்கு மேன்மை கிடையாது, பெருமை கிடையாது. ஆனால் தங்கத்துக்கு பெருமை உண்டு, ஆனால் அதற்கு சௌலபியம் கிடையாது. எல்லா இடத்துலையும் தங்கம் கிடைக்கிறதா இல்லையே, அதற்குன்னு இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் தங்கம் கிடைக்கும், அதனால அதற்கு சௌலபியம் கிடையாது. பரத்துவ சௌலபியங்கள் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது எம்பெருமானிடத்துல. அவன் தான் அறப்பெரியவனா இருக்கான், பரம சுலபனாவும் இருக்கு. அதனாலே ஸ்ரீமன் என்று அவனுடைய பெருமை பரத்துவத்தை பேசினார் திருக்கட்சி நம்பிகள். பேசின உடனே நெஞ்சு எங்க வந்தது, உடனே சௌலபியத்துக்கு வந்து கொடுத்து இவ்வளவு பெரியவன் பரமசுலபனாக இருக்கிறான் என்று அவதாரத்தை தெரிவிக்க தொடங்கினார். அம்புஜ லோச்சனா, ஸ்ரீமன் அம்புஜ லோச்சனா என்று அதைத்தான் தெரிவித்தார். அடுத்தபடியா இப்படிப்பட்ட சௌலபியத்தோடைய கூடின எம்பெருமான் அவன்தான் அடியாரருடைய துயரை தீர்க்கிறான் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்கிறபடினாலே அடுத்தபடியாக வியூகமூர்த்தியாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே. திருப்பார்கடலிலே சைனித்திருக்கிறானே, அங்க எப்படி இருக்கான் என்ன, பார்க்கடலில் யோக நித்திரை சிந்த செய்த வெந்தாய் உன்னை சிந்த செய்து செய்து என்று தெரிவிக்கிறாரு ஆழ்வர். பார்க்கடல்ல யோக நித்திரை, ஏ திருப்பார்கடல அப்படியே யோக நித்திரைன்னா என்ன, அப்படி கண்ண மூடின்னு படுத்துட்டு இருக்கான். அதற்கே கீழே தெரிவித்தேன், கூப்பீடு கேட்கும் இடம் என்று அதற்கு பேரு. எந்த தேவதைகள் எப்போ கூப்பிடுவானோ தெரியலையேன்னு அப்படி காதை தீட்டிண்டு ஜாகிரதையா அங்க ஏதாவது பேசினார்கள். பெரிய பிராட்டியார், பூமி பிராட்டியார், அப்படிப்பட்ட ரெண்டு நாச்சிமார்களும் ஏதாவது பேசணும்னு வந்தா கூட பேசாதீங்க, இதுவா பேசுங்கோ, ஏதாவது சப்தம் யாராவது கொடுத்து அந்த சப்தமானது நம் காதிலே விடாமல் போயிட போறது, யாருக்கு எந்த ஆபத்து எப்போ வருமோ தெரியாது. இதனாலே காதை தீட்டிண்டு ஜாகிரதையா எதுவும் பேசாதீங்க, ஒன்றும் பேச வேண்டாங்க அப்படின்னு சொல்லிவிடுறான். சொல்லிட்டு அப்படி காதை தீட்டிண்டு படுத்துட்டு இருக்கான் எம்பெருமான் இடத்தை. அங்குதான் எல்லோரும் சென்று சேருகிறார்கள், தேவதைகள் எல்லாம். எம்பெருமானே எங்களுடைய குறையை போக்க வேண்டும் என்று அங்கு சென்று சேருகிறார்கள் திருப்பார்கடலுக்கு. அங்கு சென்றுதான் எங்களுக்கு இந்த அசுரர்களாலே எல்லாம் ஆபத்து ஏற்படுகிறது, எங்களுடைய இருப்பிடத்தை எல்லாம் நாங்கள் இழந்திருக்கிறோம் என்றெல்லாம் பிரார்த்தித்து அங்கிருந்துதான் வந்து திருவோதாரம் பண்ணுகிறான் எம்பெருமான். இந்திரன் போறான், இந்திரன் போய் என்னுடைய ராஜ்யத்தை எல்லாம் இழந்தேன், ராஜ்யமெல்லாம் போயிற்று, மகாபலி அபகரித்து சென்றான் என்னுடைய ராஜ்யத்தை என்று தெரிவித்த உடனே எம்பெருமான் வருத்தப்படாதே போ, நான் ரட்சிக்கிறேன் என்று வாமனனாக திருவோதாரம் பண்ணினான். அதே போலத்தான் பூமிக்கு பாரம் தாங்க முடியவில்லை, நிறைய கெட்ட க்ஷத்ரியர்கள் நிறைந்து விட்டார் என்கிறபடினாலே பூமி பிராட்டி ஒரு பசுவினுடைய வடிவத்தை எடுத்து கொண்டு சென்று திருப்பார்கடலில் சென்று அங்கு பிரார்த்தித்தாள் எம்பெருமானிடத்துல. அதாவது பூமி தான் ஒரு பசுவினுடைய வடிவை எடுத்து கொண்டு சென்று அவடத்துல எம்பெருமானிடத்துல, எம்பெருமானே என்னாலே சுமக்க முடியல, எல்லாம் கெட்ட க்ஷத்ரியர்கள் நிறைந்து விட்டார்கள், தேவரீர் தான் ரட்சித்தருள வேணும் என்று பிரார்த்தித்த உடனே எம்பெருமான் கண்ணபிரானாக வந்து திருவோதாரம் பண்ணினார். கெட்ட க்ஷத்திரியர்களை அழித்தான் மகாபாரத போரிலே, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம் என்று பார்க்க. ஆக அவ்விடத்திலிருந்துதான் எம்பெருமான் வந்து திருவோதாரம் பண்ணுகிறான். அங்குதான் தேவதைகள் எல்லாம் சென்று தங்களுடைய குறைகளை எல்லாம் எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார்கள், அவனுக்கு தெரிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அங்கேதான் பிரணதார்த்தி அரணாக எழுந்தருளிக்கிறான். பிரணதார்த்தி தேவதைகள் எல்லாம் எம்பெருமானை பற்றினவர்கள் தானே, அவர்கள் எல்லாம் பக்தியோடைய கூடினவர்கள், விஷ்ணு பக்தி பரோதீவகம் என்று விஷ்ணு பக்தியோடைய கூடினவர்களுக்குத்தான் தேவர்கள் என்றே பெயர். நாளே அந்த தேவதைகள் எல்லாம் எம்பெருமானிடத்தை மிகவும் பக்தி பூண்டிருக்கிறபடினாலே அவர்களெல்லாம் எம்பெருமான் காலிலே சென்று விழுந்து எங்களுடைய இந்த ஆபத்தை போக்கியருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள். அம்பெருமானும் போக்குகிறார். அதனாலே பிரணதார்த்தி ஹரனாக இருக்கிறான். யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுடைய ஆர்த்தி துக்கத்தை எல்லாம் வருத்தத்தை எல்லாம் போக்கக்கூடியவனாக திருப்பார்கடலிலே எழுந்தருளிக்கிறான். பிரணதார்த்தி அரா அச்சுதா என்று மேலே தெரிவிக்கிறேன். அச்சுதா என்கிற சப்தம் இருக்கு, அந்த சப்தமானது அற்புதமான சப்தம், அது யாரையும் விடக்கூடாது என்று எம்பெருமான் நினைக்கிறான். அச்சுதா என்பது என்ன அர்த்தம், அச்சுதா இது ஒரு வியுற்பத்தி, யாரையும் எம்பெருமான் கைவிட மாட்டான், அதனாலே அவனுக்கு அச்சுதன் என்று திருநாள். அவனை பற்றினோர்கள் யாரையுமே எம்பெருமான் கைவிடுவது கிடையாது,
அப்படிப்பட்ட பெருமையோடே கூடினவன் எம்பெருமா. அதனாலே அவனுக்கு அச்சுதன் என்று திருநாம். அவனை பற்றினோர்களை மட்டும் கைவிடுறது இல்லையா? இல்ல, நான் அப்படி இல்லை, எல்லை யாரையுமே கைவிடுறது, எல்லாருக்குள்ளேயும் எழுந்தருளியிருக்கான். அவன் ஒருவேளை இல்லைன்னு வச்சுப்போம், ஆத்மாவுக்குள்ளே இல்லை என்று சொன்னால் அப்பொழுது அந்த ஆத்மா என்கிற தத்துவமே இருக்காது, அந்தர்யாமியா இருக்கணும் எம்பெருமா. எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும், எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் அவன் ஒக்க வியாபித்திருக்க வேண்டும். உள்ளும் புறமும் ஒக்க வியாபித்திருக்கணும், உள்ளுக்குள்ளேயே இருக்கணும், வெளியிலேயே இருக்கணும், பூர்ணமா இருக்கணும். அந்த பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகா என்று அதுதான் தெரிவிக்கிறது உபனிஷத். அந்த பகிஷ்டத்வரம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலே, அந்த பகிஹி தத் சர்வம் எல்லா பதார்த்தங்களையும் வியாபித்திருக்க, அதனாலே அவனுக்கு நாராயணன் என்று திருநாம். அவன் இல்லாத பதார்த்தங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் நாசத்தை அடையும். அவன் உள்ளுக்குள்ள இல்லைன்னு சொன்னான், அந்தர்யாமியாக எழுந்தருள் இல்லை என்று சொன்னால் அந்த பதார்த்தங்கள் எல்லாம் நாசத்தையே அடையும். அதனாலே எல்லா பதார்த்தத்துக்குள்ளேயே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அந்த அந்தர்யாமித்வத்தைத்தான் இங்கு காட்டுகிறார் அச்சுதா என்கிற சப்தத்தாலே. அச்சுதான் எப்படி காட்டும்? கைவிடாதவன், எந்த பதார்த்தமும் நாசமாக கூடாது என்கிறபடினாலே பதார்த்தங்களுக்குள்ளே எழுந்தருளியிருக்கிறான் என்று அற்புதமாக தெரிவிக்கிறார் விடத்தை. எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் இருப்பதற்கு காரணம் என்ன? எந்த பதார்த்தங்களும் நாசத்தை அடையக்கூடாது, அதனாலே இருக்கிறான் எல்லா பதார்த்தங்களுக்குள்ளேயும் அந்தர்யாமியாக என்று அந்தர்யாமித்வத்தை அடுத்தபடியாக அதனாலே தான் கொண்டாடுகிறார் விடத்தே. நமஸ்தே அஸ்தி சைலேஷம் ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி ரணதார்த்தி ஹராச்சு, சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி ரணதார்த்தி ஹரா அச்சுதா என்று அதனால்தான் தெரிவிக்கிறார். ஐந்து நிலைகளை இந்த முதல் ஸ்லோகத்தாலே அற்புதமாக காட்டுகிறார் திருக்கச்சி நம்பிகள் என்று பார்க்கிறோம். நமஸ்தேன்னு எம்பெருமானே உனக்கு வணக்கம் என்று தெரிவித்து, நமஸ்தே அஸ்திசைலேஷ ஸ்ரீமன் அம்புஜலோசனா, அஸ்திசைலேஷம் என்று அஸ்திகிரியிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவன் என்கிறபடினாலே அர்ச்சாவதாரத்தை தெரிவித்து, ஸ்ரீமன் என்கிறபடினாலே பிராட்டியோட எப்பொழுதும் சேர்ந்திருக்கக்கூடிய பரமபதத்திலே இருக்கக்கூடிய நிலையை காட்டி, அம்புஜலோசனா என்கிறபடினாலே எல்லா விதமான அவயவ சௌந்தரியத்துடன் கண்ணழகு படைத்தவன், அதோட எல்லா அவயவங்களிலேயும் சௌந்தரியம் குடிகொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் திருபவதரிக்கிறானே, அந்த விபவ அவதாரங்கள் அந்த அவதாரங்களை காட்டி, அதற்கு மேலே சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி உன்னை நான் சரணம் பற்றுகிறேன், உன்னை நான் சரணாகதி பண்ணுகிறேன், நான் பிரபன்னன் அல்லவா என்று தெரிவிக்கிறார் விடத்தே. சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி அராஜிதா, பிரணதார்த்தி அரணாக நீ இருக்கிறாய், வணங்கினவர்களுக்கெல்லாம் நீ காரியம் பண்ணுகிறாய், அவர்களுடைய துக்கத்தை நீ போக்குகிறாய், அதனால எல்லா தேவதைகளும் வந்து உன் காலில் விழறா, பெருமானே எங்களுடைய வருத்தத்தை போக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பிரம்மா தொடங்கி எல்லாரும், பிரம்மா அவன் வேதத்தை இழந்தான், வேதத்தை இழந்த காலத்துல இவன் காலில தான் வந்து விழுந்தான். வேதாமே பரமம் சக்ஷு, வேதாமே பரமம் தனம் என்று நன்னா தூங்கிட்டு இருக்கும் காலத்திலே வேதங்கள் எல்லாம் வெளியில வந்து குழந்தைகளுடைய வடிவை எடுத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தனா நான்கு வேதங்களும். அப்பொழுது மதுகைடவர்கள் அந்த வேதங்களை எல்லாம் அபகரித்து செல்ல அப்போது எம்பெருமான் காலில வந்து விழுந்தான். பிரம்மா வந்து விழுந்து, எனக்கு வேதம்தான் கண், என்னுடைய ஐஸ்வர்யமே வேதம்தான், அது இல்லைன்னா எப்படி சிருஷ்டிப்பேன் என்று எம்பெருமானை பிரார்த்தித்தான். அவனுக்கு அது துக்கம், அந்த பிரணதார்த்தி அவனுடைய துக்கம், அதையெல்லாம் பிரணதார்த்தி ஹரன் அதையெல்லாம் போக்கினான். பிரணதன் பிரம்மா அவனுடைய ஆர்த்தி துக்கம் கிளேசத்தை எல்லாம் அரண் போக்கினான் எம்பெருமான் அக்காலத்து. அதே போலத்தான் ருத்ரனும் வந்து கிழந்தான் எம்பெருமானிடத்துல, ருத்ரனும் வந்தான், தாப்பனார் பிரம்மாவனுடைய தலையை கிள்ளிவிட்டான், கிள்ளின காலத்திலே எம்பெருமானைத்தான் வந்து வணங்கினான். வணங்கி கடைசியிலே எம்பெருமான் தத்ர நாராயண ஸ்ரீமான் மயாபிக்ஷாம் பிரயாசிதா என்று கபாலித்வம் பவிஷ்யசி என்று சபித்தான காலத்திலே பிரம்மா கபாலமும் கையுமாக தீய கடவாய், நான் ஒன்று தப்பும் பண்ணாத காலத்திலே என்னுடைய தலையை கிள்ளிவிட்டே என்று குரு பாதகம், குரு யார் அவன், தாப்பனார் மட்டுமல்லாமல் குருவாக இருக்கிறான் பிரம்மா ருத்ரனுக்கு, தாப்பனார் பிரம்மா அதே போல குருவாகவும் இருக்கான். அப்படிப்பட்ட தாப்பனாரும் குருவுமான பிரம்மாவனுடைய தலையை கிள்ளினான் ருத்ரன், அதனாலே சபித்தான் பிரம்மா கபாலித்வம் பவிஷ்யதி என்று சபித்த காலத்திலே கபாலமும் கையுமாக திரிந்தான். கடைசியில திரிந்து எம்பெருமானிடத்திலே சென்று சரணாகதி பண்ணினான் பிரணதன்.
அவன் வணங்கினான். வணங்கினபடினாலே அவனுடைய அந்த சாபத்தை தீர்த்தான் எம்பெருமான். சாபம் தீர்த்த ஒருவனு என்று தெரிவிக்கிறார். உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் பேர் மல்லை என்றெல்லாம் கொண்டாடுகிறாரே. ஆக சாபத்தை தீர்த்தான காலத்திலே பிரம்மசாபம், இந்த கபாலம் கீழே விழுந்தது. தத்ர நாராயண ஸ்ரீமான், இது ருத்ரனே தெரிவிக்கிறான் பார்வதி நடத்தை. தத்ர நாராயண ஸ்ரீமான் பிராட்டியுடன் எழுந்தருளிந்த ஸ்ரீமான், மயா பிக்ஷாம் பிரயாச்சிதா என்று என்னுடைய பிக்ஷையை அவ்விடத்திலே அவன் தீர்த்தான். நான் கேட்டதை கொடுத்தான். இந்த கபாலம் கீழே விழ வேண்டும் என்று ஆசைப்பட்டதை நிறைவேற்றினான். ஆ பிரணதார்த்தி அரண் ஆக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானா, அதைத்தான் அற்புதமாக தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. பிரணதார்த்தி அரண் என்கிறபடினாலே யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்காக எம்பெருமான் காரியம் செய்யக்கூடியவனாக எழுந்தருள் இருக்கிறான். அது திருப்பார்கடலிலே அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை. அதை தெரிவித்தார் அடுத்தபடியாக. அதற்கு பிற்பாடு கடைசியிலே அச்சுதா என்கிறபடினாலே எல்லாருக்குள்ளேயும் எழுந்தருள் இருக்கிறான் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமான விசேஷார்த்தத்தை அருளி செய்கிறார் இவ்விடத்தில். இந்த ஸ்லோகமானது இவ்விடத்துல இந்த ஐந்து நிலைகள்ல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறானே, அதாவது அர்ச்சாவதாரம் என்ன, பரத்வத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை என்ன, அதே போல அவதாரங்கள் செய்யக்கூடிய நிலை என்ன, அதற்கு மேலே வியூகமூர்த்தியா இருக்கான எந்த நிலை என்ன, அந்தர்யாமியா ஆயிருக்கிறானே, இந்த ஐந்து நிலைகள் என்ன, இந்த ஐந்து நிலைகளையுமே காட்டும். இந்த ஐந்து நிலைகள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் வணங்குகிறேன், நமஸ்தே, நான் வணங்குகிறேன் என்றும் சொல்லலாம் இவ்விடம். அல்லது இந்த ஐந்துமே காஞ்சிபுரம் தேவப்பெருமாளையே காட்டும் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் இவ்விடத்திலே. அது எப்படி காட்டும் என்பதை தெரிவித்து நிறுத்துகிறேன் இன்றைய உபன்யாசம். காஞ்சிபுரம் தேவப்பெருமாளை எப்படி காட்டும் என்றால், நமஸ்தே அஸ்தி சைலேஷா, இது அஸ்தி சைலேஷா என்பது அது சேர்ந்ததாக இருக்கக்கூடியது ஒன்று, அஸ்தி சைலேஷா என்று அஸ்திகிரியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவப்பெருமாளே, நமஸ்தே அஸ்தி சைலேஷா, ஸ்ரீமன் அம்புஜலோச்சனா, ஸ்ரீமன் என்று பிராட்டியோட எழுந்தருள் இருக்கு, பெருந்தேவி தாயாரோட எழுந்தருள் இருக்கிறான் எப்பொழுதும் அவ்விடத்து. ஆ சரி, அங்க புறப்பாடுன்னு ரெட்ட புறப்பாடுன்னு ரொம்ப விசேஷம். காஞ்சிபுரத்து பெருந்தேவி தாயாருடன் வெள்ளிக்கிழமைகள்ல ரெட்ட புறப்பாடுன்னு எழுந்தருளக்கூடிய அழகு இருக்கு, ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. தேவப்பெருமானும் பெருந்தேவி தாயாரும் அவ்வளவு அழகாக சேர்ந்து எழுந்தருளுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படி ஸ்ரீமன்னாக இருக்கிறான் எம்பெருமான். நமஸ்தே அஸ்தி சைலேஷ், ஸ்ரீமன் அம்புஜலோச்சனம் என்று தாமரை கண் என்று கண்ணழகு. என்ன கண்ணழகு தெரியுமா, இந்த கண்ணழகைத்தான் மேலே விசேஷமாக வர்ணிக்கிறார். இதே திருக்கச்சினமிகள், இதே தேவராஜ அஷ்டகத்தை மேலே அனுபவிக்க போகிறோம். அற்புதமான கண்ணழகு என்று அந்த கண்ணழகை கொண்டாடுகிறார். தாமரையைப் போலே இருக்கக்கூடிய கண்ணழகு படைத்தவன் அம்புஜலோச்சனம். சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி என்று உன்னை நான் சரணாகதி பண்ணுகிறேன், நான் பிரபன்னன், உன்னையே உபாய உபேயமாக கொண்டவன். இவர் எப்படி இருக்கார், எம்பெருமான் வரதராஜன் அவனையே தனக்கு வழியாக கொண்டவராக இருக்கிறார், உபாயம் அவனே. அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்தை இவர் கைங்கரியம் பண்ணுகிறாரு, விசிறி எடுத்து வீசுறாரு எப்பொழுது. அந்த கைங்கரியம் செய்வதற்கே அதுவே பரமப்பிராப்தியம், அதுவே புருஷார்த்தம், அதுவே பலம் என்று கொண்டிருக்கிறார். இதனாலே வேறு பலன் அன்று, இப்படி விசிறி வீசுறேன் எனக்கு வேற வேணும், நான் மோட்சத்துக்கு போகணும், எனக்கு அது வேணும் இது வேணும், அதெல்லாம் கிடையாது. இதுவே பலன் தான். மோட்சத்துல சென்று அனுபவிப்பதுன்னு என்ன அப்படின்னா ஒன்னும் கிடையாது. இங்க எது கைங்கரியமோ அதனுடைய தொடர்ச்சி தான், இன்ன எங்க கைங்கரியம் பண்றோமோ அதனுடைய தொடர்ச்சி தான் பரமபதம். என்ன ஒன்னே ஒண்ணு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய சரீரம் இருக்கு, இந்த சரீரம் எத்தனையோ கஷ்டங்களை கொடுக்கறது நமக்கு, கைங்கரியத்துக்கு தடையா இருக்கு, அது அங்க கிடையாது. இது ஒண்ணுதானே தவிர, இங்க இருக்கிறதுனுடைய தொடர்ச்சி தான் அங்கேயும், அவ்வளவுதானே தவிர வேற ஒன்று கிடையாது. அதனாலே எம்பெருமான் காஞ்சிபுரம் தேவப்பெருமான் அவனே பரமப்பிராப்தியம், அடையத்தகுந்தவன் அவனே, அவனே உபாயம், அவனே உபேயம். அவனே உபாயம்னு தான் அவனே சொன்னான் ஒழியும், கீழே அனுபவித்தோம். உபாயேஷு பிரபத்தி சார் என்று, உபாயம் என்று வந்தால் என்னையே பற்றுவது என்று தன்னைத்தானே காட்டி கொடுத்தான் தேவப்பெருமான். பிரபத்தினா என்ன, அவனையே பற்றுவது என்பதுதான் பிரபத்தி, அதுதான் வழி, அவனே வழி என்பதுதான். யார் வழினா, அவனை தான் காட்டினான். அதனாலே அவனே வழியாக இருக்கிறான். அவனுடைய திருவடித்தாமர்களில் விசிறி வீசுற கைங்கரியம் இருக்க, அதுவே பிராப்தம்,
அப்படிப்பட்ட பிரபன்னன் நான் என்று தெரிவிக்கிறார். இடத்திலே பிரபன்னோஸ்மி பிரணதார்த்தி அராச்சுதம், அதற்கு மேலே பிரணதார்த்தி ஹரன் என்றே அவனுக்கு திருநாமம். காஞ்சிபுரம் வரதராஜனுக்கே பிரணதார்த்தி ஹரன், வணங்கினவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனாக எழுந்தருள் இருக்கிறான் அஸ்திகிரியிலே. அவ்வளவு பெருமையோடு எழுந்தருள் இருக்கிறான் தேவப்பெருமான். யாரெல்லாம் அவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டியதை எல்லாம் கொடுத்துட்டு அவர்களுடைய துக்கத்தை எல்லாம் போக்கிறான். வரம் ததா தீதி வரதா, என்னென்ன வரெல்லாம் வேண்டி வரார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வரத்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமான். அதை தெரிவிக்கிறார் அடுத்தபடியா பிரணதார்த்தி அரா அச்சுதா என்கிறபடியாலே அடியார்களை கைவிடாது. ஒரு காலத்திலையும் வந்து சேர்ந்தவர்களை விடமாட்டான். அதை என் விஷயத்திலே பார்க்கலாமே. திருக்கச்சி நம்பிகளுக்கு அபிப்பிராயம், அங்கங்கேயோ போனேன், திருவரங்கத்துக்கு போனேன், அந்த எம்பெருமான் வேணான்னு விட்டான் விட்டுட்டான். உம்முடைய திருவாளட்ட கைங்கனே நமக்கு வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப குளிர்றது, ரெண்டு காவேரிக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கேன், வேண்டானு இங்கிருந்து புறப்பட்டு திருமலைக்கு போனேன். திருமலையில போனா அந்த எம்பெருமானை வணங்கினா அவனும் வேணான்றான். இது குளிரறிவு வேங்கடமா இருக்கு, ரொம்ப குளிர்றது, எனக்கு வேண்டான். அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்தேன் காஞ்சிபுரத்து, வந்து காலில் விழுந்தனோ இல்லையோ வாப்பா உன்னதான் தேடின்னு இருக்கு. அதனாலே காலில் விழுந்தவர்களை ஒரு காலத்திலையும் கைவிடுமான். யாரையுமே கைவிடாதவன் அச்சுதனாக இருக்கக்கூடியவன் பரதன் என்று அற்புதமாக அர்த்தத்தை காட்டுகிறார் விடத்துல. அதனாலே இந்த ஐந்து சப்தங்களுமே பரதனுக்கு பொருந்தும், காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுக்கு மிகவும் பொருந்தும். அவன் ஒரு காலத்திலையும் நம்மை கைவிட மாட்டான். நாம் அபேட்சித்ததை கட்டாயம் கொடுப்பன். எப்பொழுதும் பிராட்டியோடே சேர்ந்தே இருக்கிறான். மிகவும் கண்ணளவோடே கூடினவன். அப்படிப்பட்டவன் அவன்தான் அஸ்திசைலேஷா என்று அஸ்திகிரியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று அற்புதமான அர்த்த நிர்ணயத்தை செய்து காட்டுகிறார் இவ்விடத்திலே திருக்கச்சி நம்பிகள். அதனாலே ஐந்து நிலைகள் எம்பெருமானுக்கு, அதன் விஷயமாகவும் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கலாம். அல்லது வரதனையே காட்டுகிறது இந்த ஐந்து சப்தங்களும். அஸ்திசைலேஷ ஸ்ரீமன் அம்புஜலோசனா பிரணதார்த்தியரா அச்சுதா என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து சப்தங்கள் இருக்கே, இந்த ஐந்து சப்தங்களும் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளையே காட்டும் என்று அத்தற்புதமாக இவ்விடத்திலே நாம் அர்த்த விசேஷங்களை அனுபவிக்கலாம். எவ்வளவு சின்ன ஸ்லோகம், சுருக்கமான ஸ்லோகம், ஆனால் அர்த்த காம்பீரியத்தோடே கூடினது. ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படி அமைந்திருக்கிறது விடத்திலே என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்லோகம் இந்த முதல் ஸ்லோகம். அதனுடைய விசேஷ அர்த்தத்தை அனுபவித்து முடித்தோம் இன்றைய தினம். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே போல வெள்ளிக்கிழமை என்றைய தினம், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு தினங்கள், அந்த இரண்டு தினங்களிலே மேலுண்டான ஸ்லோகம், அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகம் இருக்கே, அது அற்புதமான ஸ்லோகம் விடத்திலே. அது அடுத்த ஸ்லோகமாவது சமஸ்த பிராணி சந்திரான பிரவீண கருணோல்பனா என்று இருக்கக்கூடிய அத்தியாசியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே எப்படி எம்பெருமான் எல்லோரையும் ரட்சிக்கிறான் என்பதை ஆச்சரியமாக காட்டுகிறார் இந்த ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்திலே இருக்கக்கூடிய இரண்டு சப்தங்கள், அந்த சப்தத்தையே மிகவும் முக்கியமாக கொண்டிருக்கிறார் இவ்விடத்திலே. ஸ்ரீமன் என்கிற ஒரு சப்தமும், அதே போல அம்புஜலோசனா என்கிற மற்றொரு சப்தம், இந்த இரண்டு சப்தத்தையும் மிகவும் முக்கியமாக கொண்டிருக்கிறார் இவ்விடத்திலே திருக்கச்சி நம்பிகள். அந்த சப்தத்துக்கு என்ன பெருமை, அதற்கு சேர இரண்டாவது ஸ்லோகத்தை எப்படி இவ்விடத்திலே தெரிவிக்கிறார் திருக்கச்சி நம்பிகள், அதற்கு என்ன அர்த்தம் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தர சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபரியுத்தரேதொடே ஸ்ரீ திந்திரணீமுலதாம் நே சடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம். அது பரியந்தம், அடுத்த வாரம் பரியந்தம் எல்லோரும் பரதனுடைய இந்த ஆச்சரியமான அழகு அதையெல்லாம் அனுபவித்து கொண்டு கிடப்பது. அடுத்த வாரம் இன்னும் அற்புதமான விசேஷார்த்தங்களுடன் இந்த உபன்யாசத்தை நாம் அனுபவிப்போம் என்று தெரிவித்து அமைக்கும். தன்யாஸ்மின் சுவாமி, தன்யாஸ்மின் சுவாமி கேட்டுதான் சரியா நல்ல
ரொம்ப நல்லா இருந்துச்சு சாமி. ஏதாவது சந்தேகங்கள் உண்டா? ஒரு சந்தேகம் சாமி, இங்க இங்க பண்ற கைங்கரியத்தை வைகுண்டத்துல போய் தொடருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா. இப்போ யாராவது வைகுண்டத்துல எல்லாருமே வந்து பகவானை பத்தின பூரண ஞானம் உள்ளவா, இப்ப இங்க இங்க உபன்யாசமோ பிரச்சாரமோ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவளோட கைங்கரியம் அங்க என்னவா இருக்கும்? அவளும் அங்க போய் பண்றா, இதே குண அனுபவத்தை அனுபவிக்க கூடாதா? குண அனுபவம் அனுபவமா இருக்கும் அது. இங்க வந்து இங்க வந்து மத்தவாளுக்கு வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த உலகத்துல தெரியாத வாழ்க்கை அங்க வந்து எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல? ஆமா, இங்க சொல்லி கொடுக்கும் போதும் அனுபவம் இருக்கும் இல்லையோ? சரி, தெரியாத சொல்லி கொடுக்கும் போது அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அனுபவிச்சுதான் சொல்லி தரணும். சரி, குணம்னு வந்ததுன்னா எம்பெருமானுடைய குணம்னு வந்ததுன்னா அனுபவம் இல்லாம சொல்ல முடியாது. அனுபவிக்கணும், இது மிச்ச பாடம் மாதிரி கிடையாது. அனுபவிச்சு சொல்லணும், அனுபவிச்சு சொன்னாதான் கேக்குறவாளுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். நாமே ஒழுங்கா அனுபவிக்காம சொன்னோம்னா அப்ப கேக்குறவாளை அந்த ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியாது. நம்ம இப்ப ராமன் சொன்னா அந்த இடத்துல மனசு போயிடணும். நம்ம மனசு இப்ப எங்க இருக்கணும் அப்படின்னா, இப்ப ராமன் தண்டகாரண்யத்துல இருந்தான், ரிஷிகள்ளவரனுடைய அனுபவத்தான் அனுபவிச்சானா, அடியன் எங்க இருக்கேன்னா அங்கதான் இருக்கேன், தண்டகாரண்யத்துல இருக்கிறதா தான் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தா தான் நம்மோட இவாளையும் சேர்த்து அந்த அனுபவத்துல கொண்டு போக முடியும். அந்த அனுபவம் இல்லைன்னு சொன்னா அப்ப என்ன ஏற்படும் அப்படின்னா, அது மத்த பேருக்கு சொல்லும் காலத்துல அது அனுபவமா இருக்காது, ஏதோ இப்ப நீ சொன்ன மாதிரி அது பாடமா போயிடுவோம், ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி அவன் அங்க இருந்தான் இங்க இருந்தான் அது சொல்லித்தர மாதிரி இருக்கக்கூடியது அந்த. இது என்னன்னா இந்த குணம்னு வந்ததுனா அதை கேக்குறவா, அதனால ஞானத்தை சம்பாதிச்சாலும் அப்போ அதையும் சேர்ந்து அனுபவிக்கதான் பண்றான். அதுதான் எம்பெருமானை பற்றின ஞானத்துக்கு ஒரு தனி சிறப்பு. என்னன்னா அந்த ஞானத்தை சம்பாதிக்கும் போதே அனுபவமும் ஏற்படுறது, மற்றதை போல கிடையாது, மற்ற சப்ஜெக்ட போல கிடையாது, மற்றதெல்லாம் அந்த அனுபவம் கிடையாது, ஏதோ ஞானம் மட்டும் வரும். ஆனால் இதுல என்னன்னா, இதை அனுபவிக்கும் காலத்திலே இந்த ஞானத்தோட சேர்ந்து அனுபவமும் ஏற்படும். அதனால இதனுடைய தொடர்ச்சி என்ன இருக்கு, அங்க வேணா எல்லாருக்கும் அந்த ஞானம் இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவம் எடுத்திருக்கே ஒருத்தன் சொல்லும் காலத்துல மற்ற பேர் அனுபவிக்கிறாரு, அந்த அனுபவம் அங்க தொடர்ந்துதான் வரும். போதயந்த பரஸ்பரம் இருக்கு இல்லையா? ஆமா, போதயந்த பரஸ்பரம் அது இங்கேயும் அதேதான். இங்க எப்படி இருக்கு, இங்கேதான் சொல்றான் கண்ணபிரான், போதயந்த பரஸ்பரம் மச்சித்தாக மக்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம். என்னை பத்தி பேசக்கூடியவன் என்ன, ஒருத்தன் பேசுறான் ஒருத்தன் கேக்குறான், பேசக்கூடியவனுக்கும் ஆனந்தம் கேட்கக்கூடியவனுக்கும் ஆனந்தம், துஷ்யந்திச்சா ரமந்திச்சா, ரெண்டு பேருமே ஆனந்தத்தை அடைய, கேக்குறவனும் ஆனந்தத்தை அடையினா சொல்றவனும் ஆனந்தத்தை அடை, அதே போலத்தான் அதனுடைய தொடர்ச்சி பரம்பு, அங்கேயும் ரெண்டு பேருக்கும் ஆனந்தம். அது ஏன் அப்படின்னா அது அந்த விஷயத்தினுடைய வைலட்சண்யம், பகவானுடைய குணங்கள் அதனுடைய பெருமை, அதனால எங்க அனுபவிச்சாலும் அது ஆனந்தத்தை கொடுக்கும். அதனாலே இதனுடைய தொடர்ச்சி தான் அங்க இருக்கு. அருமை சார். சுவாமி சொல்லு, தமயந்தி சுவாமி, என்னன்னா நீங்க பரதாழ்வாரை பத்தி சேவிக்கிறதெல்லாம் கண்ணுல ஜலம் வர மாதிரி இருக்கு ஆழ்வார் பரதாழ்வார் வந்து ராமரை போய் பாக்குறச்சு அந்த இடமே சேரா போயிடுச்சுங்கிற மாதிரிலாம் நீங்க சொல்றச்சு உங்க அனுபவத்தை விட நாங்க உங்களை உங்க குரல் எல்லாம் தழு தழுத்து பொறிச்சு நாங்களும் அது ரொம்ப ஃபீல் பண்றோம். ரொம்ப நாளா இந்த ரெண்டு வருஷமும் அவங்களோட அட்மையர் பண்ணிட்டு இருப்போம். அதனோட சுவாமி, அது என்னன்னா பரதாழ்வார் வந்து அவ்வளவு அன்பு பாசம் இருக்கிறவர், எதுக்காக வந்து ராமருடைய பட்டாபிஷேகத்தை அவரையும் கூடவே இல்லாம மாமா வீட்டுல உட்காந்துதான் சந்தேகம். அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட லேட்டா மூணு நாள் கழிச்சு வரான்ட்டு கூட நீங்க சொல்ல, அதெல்லாம் உங்க நீங்க கொடுத்த ஞானம் தான் அடி இல்லாட்டி, அதை பத்தி எல்லாம் தெரியாது எனக்கு, சொல்லுங்க அடி. அவ பிரிஞ்சு ஏன் இருக்கணும், அவ ஏன் பிரிஞ்சு இருக்கணும், ஒரு அண்ணாக்கு வந்து பட்டாபிஷேகம் நடக்கிறச்ச ஒரு கூட பிறந்தோம், அதுவும் உயிர் உயிரா அவருக்கு தான் எல்லாம் டபுளா கிடைக்கும் சொல்லுவேன், இவரோட சேர்த்து தருவாருங்கிறச்ச அப்படிப்பட்ட அன்பான வந்து ஏன் பிரிஞ்சு இருக்காரு, அவரே அங்க இருக்காருதான் எனக்கு ரொம்ப புரியாத புதிரா இருக்கு. அது அது காரணம் என்ன அப்படின்னா, அவன் வந்து முதலையே போயிடுறான், கல்யாணம் ஆன உடனே கிளம்பி போயிடுறான், சொல்லியிருக்கேன் அடிக்கடி 12 வருஷம் அங்க போய் மாமாவினுடைய கிரகத்தை இருக்கான். அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, இங்க அயோத்தியில வந்து திடீர்னு தசரதனுக்கு தோணி எடுத்து
திடீர்னு தசரதனுக்கு என்ன தோணித்து அப்படின்னா, இவன் நாள் கடத்த கூடாதுப்பா, நம்ம உடனடியா ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் தானே, இது ராஜ பட்டாபிஷேகம் கூட கிடையாது, யுவராஜாவாத்தான் முடிச்சு விட்ட போயிறான் இப்போ தசரதன். அதனால இது யுவராஜ பட்டாபிஷேகம் தானே, இதை பண்ணிடுவோம், அப்புறம் வரட்டும் வரட்டும் வரட்டும், அப்புறம் ராஜாவா இவன் என்னைக்கு நாம இல்லாத காலத்துல என்னைக்கு இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறானோ அன்னைக்கு இருக்கத்தானே போறான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்கலாம் தசரதனுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவன் 12 வருஷமா அங்க போயிட்டான் அம்மாவனுடைய கிரகத்துக்கு. ஏன் 12, அவ்வளோ காலம் அவ்வளோ காலம் பிரிஞ்சிருந்தான், ஏதோ போனான் அங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே போனான். சரி, இது இங்க தாப்பனார் இருக்கார், அண்ணன் எல்லாம் இருக்கான், எல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க போய் இருந்தான். இருந்து அப்படியே அங்கேயும் அங்க இருந்த நாமே ராஜபோகங்கள் தானே அங்கேயும் இருந்தபடினாலே அதை அனுபவித்து கொண்டு அப்படியே அங்க இருந்தான். அப்பெல்லாம் அவனுக்கு அவ்வளோவா தோணலை, ராமனை விட்டு பிரிஞ்சிருக்கோம் என்பதெல்லாம் அவ்வளவா தோணல. சரி, நாட்டுல இருக்கான் ராமன் ஆனந்தமா அவன் இருந்துட்டு இருக்கான் என்றுதான் அவன் நினைச்சிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு தசரதனுக்கு இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் என்னவோ திடீர்னு தோணிடுது. தோணினபடினால என்ன பண்ணான், வசிஷ்டன் அழைச்சான், மக்களை அழைச்சான், பட்டாபிஷேகம் பண்றேன்னா சரின்னு எல்லாரும் சொன்னா, வசிஷ்டனும் நல்ல நாள் தான்பா பண்ணிடு அப்படின்னு சொன்ன உடனே பண்ணிடலாம். இந்த செய்தியை பர, ஏன்னா அந்த காலத்துல என்ன அப்படின்னா, செய்தியை முதல்ல ஒருத்தனுக்கு சொல்லி அனுப்பணும், இருந்து போறோம். கேகேய நாடுங்கிறது எங்க இருக்குன்னா, அது இங்கோ பாகிஸ்தான்ல இருக்கு, கேகேய நாடுங்கிறது அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடியது. அதனால அவ்வளவு தூரத்துல குதிரையில போய் தான் செய்தி சொல்லணும், குதிரையில போய் அவனுக்கு செய்தி சொல்லி அவன் வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம், குறைஞ்ச பட்சம் ஒரு வாரமாவது ஆகணும் அங்கேருந்து வருதுன்னு. அதனால அங்கிருந்து புறப்பட்டு இங்கேருந்து செய்தி சொல்லி அவன் வந்து அப்புறம் பட்டாபிஷேகம் என்னவோ பண்ணிருக்கலாம் தசரதன், கொஞ்சம் நாள் தாழ்த்து பண்ணிருக்கலாம். ஆனா முக்கியமான காரணம் இதுல என்ன அப்படின்னா, பகவத் அபிப்பிராயம் அப்படி இல்லை. ராமனுடைய அபிப்பிராயம் என்னதான், நாம எவ்வளவுதான் காரணம் சொன்னாலும் என்னவோ தசரதனுக்கு தோணல. ஏன், பரதன் இருக்கானே அவன் பையன் தானே, அவன் நீங்க கேக்குற கேள்வி சரிதான், பரதன் இருக்கானே அவனுக்கு சொல்லி அவனை வரவழிச்சு பண்ணிருக்கலாம் இல்லையோ. என்னதான் சொன்னாலும் அது யுவராஜ பட்டாபிஷேகமா இருக்கட்டும், ராஜ பட்டாபிஷேகமா இல்லாம போட்டோம், அப்படிலாம் இருந்தாலும் கூட என்னதானாலும் ஒரு புள்ள இவ்வளவு விசேஷமா இங்க எவ்வளவு கோலாகலமா இந்த நகரத்தை அயோத்தியா அப்படி அலங்காரம் பண்ணியிருக்கா, இவ்வளவு அலங்காரம் இங்க பார்த்தாலும், இப்படி எல்லாம் இவ்வளவு கோலாகலமா நடக்கும் போது ஒரு தம்பி இல்லாம என்னத்துக்கு பண்ணணும், ஒரு புள்ள இல்லாமல்னு நினைச்சிருக்கான் தசரதன். நினைச்சு அவனை அழைச்சின்னு வர சொல்லியிருக்கான். ஏன், அதுக்கு கூட ஒரு அவகாசம் ஏற்படுத்திட்டு ஒரு 7 நாள் 10 நாள் இல்ல ஒரு 15 நாள் கழிச்சுதான் அந்த பட்டாபிஷேகம் பண்றது, நான் அதுக்குள்ளேயா போயிட போறான் தசரதன். இப்ப என்ன படுக்கையிலா படுத்துருக்கான் இல்லையே, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க கேக்குற கேள்வி சரிதான், அப்படி பண்ணிருக்கலாம். ஆனா முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்று தசரதன் இப்படி எல்லாம் நினைச்சான்னு கீழே சொன்னேன், இதுக்கெல்லாம் மேல என்ன காரணம்னா, எம்பெருமானுடைய அபிப்பிராயம் அப்படி இல்லை. எம்பெருமானுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, காட்டுக்கு போகணும், சைதேவ தேவதைகளுடைய சரணாகதிக்கு பலன் கொடுக்கணும், அங்க போனோம் ராவணனை முடிக்கணும், அதுக்காகத்தான் அவதாரம், அதனால ரிஷிகளை ரட்சிக்கணும், அதுக்காக அவதாரம். பரதன் குறுக்க வருவனே ஆனால் நாம் போறத தடுத்துடுவான், எப்படியும் தடுத்துடுவான், அவனுக்கு தெரியும் பரதனுடைய நிலை. பரதன் வந்தானா கட்டாயம் போக விட மாட்டான் காட்டுக்கு, நம்மால காட்டுக்கு போக முடியாது, நாளே போகாதபடினால என்ன ஏற்படும், ரிஷிகளை சந்திக்க முடியாது, அவர்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப காலமா ஆசைப்பட்டு இருக்கா காட்டுல இருக்கிற ரிஷிகள்லாம், அவன் பறந்திருக்கான் அவனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைவாடு, நாளே ரிஷிகளினுடைய சந்திப்பு ஏற்படாது. அதற்கு மேல என்ன, சுக்ரீவன் அவனை போய் நேர பார்த்துதானே அவனுக்கு முடிசூட்ட முடியும், அதனால அது காரியம் அது விபீஷனை சேர்த்துக்க முடியாது, எவ்வளவு காரியம் மனசுல வச்சுட்டு இருக்கான், இது இத்தனையும் நடக்காம போயிடுமே நாட்டிலேயே இருந்தா. காட்டுக்கு போனாத்தான் இது நடக்கும், காட்டுக்கு போனோம்னா பரதன் இருக்க கூடாது, பரதன் இருப்பனால் காட்டுக்கு போக முடியாது, அதனாலே பரதன் அங்கேயே இருக்கட்டும் என்கிற அபிப்பிராயத்தையே தசரதனுக்குள்ளே ஏற்படுத்தினவன் ராமன். அதனால இதெல்லாம் பண்ணக்கூடியது ராமனையே தவிர வேறொன்று கிடையாது. அதனால இது இப்படிப்பட்ட இந்த சங்கல்பம் எம்பெருமானுடையது இருக்கிறபடினாலே, அதனால பரதன் வரல பட்டாபிஷேகம், அப்புறம் தான் வந்து சேர். தாப்பனார் போன அப்புறம் உடனே செய்தி சொல்லி அனுப்பிட்டான், ஆனா அங்கேருந்து வரணுமே அதுக்கு நாளாச்சு, இப்ப சொன்னே அங்கேருந்து புறப்பட்டு அதுவே ரொம்ப வேகமா வரான், அதனால்தான் 3 நாள்ல வர முடியாது, இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல ஆகும், குதிரையில வந்தாலும் எவ்வளவு தூரம் இருக்கு, அயோத்தியா எங்க இருக்கு அது எங்க இருக்கு, தூரம் அவ்வளவு தூரத்துல வர முடியாது, ரொம்ப வேகமா வரான்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. படத்துல இருந்து புறப்பட்ட வந்தா அங்கேருந்து விட்டாதர் வந்து சேர்க்கிறான், உடனடியாக தகப்பன உனக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும்னு காத்து கிடக்கிறார், உடனே வர வேண்டும், அழைத்து வாருங்கள்னு சொல்லி அனுப்பியிருக்காருன்னு சொல்லிதான் கூட்டி வரா.
தசரதன் போனதா சொல்லல பரதன் கிட்ட. போனதா சொன்னா அங்கேயே அவனுக்கு பிராணம் போயிடும், அவ்வளவு ரொம்ப வருத்தப்படுவான். அதனாலே அதை சொல்லாமல் இங்க நேரம் அழைச்சிட்டு வரான். அதனால உடனடியா வந்து சேர்ந்ததே அவ்வளவு நாடா இருக்கு அங்கிருந்து. அப்படி இருக்கும் காலத்துல இங்க வருவது பட்டாபிஷேகத்துக்குன்னு அது ரொம்ப நாடாகும். இதெல்லாம் இரண்டாம் பட்சமாக இருக்கக்கூடிய காரணங்கள். முதல்லது எதுன்னா எம்பெருமானுடைய அபிப்பிராயம், அதான் முக்கியமான விஷயம். அடியேன் ரொம்ப 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 நன்றி அடி. இல்ல அந்த பரதாழ்வார் தவிக்கிற தவிப்ப பார்த்தா நமக்கு ஐயோ பகவானே இந்த குழந்தை இருந்தா இதெல்லாம் நடக்காம இருக்காது. ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒருத்தரக்கா இன்னொருத்தர அப்படிதான் தவிக்க விட்டுதான் ஆனும். என்ன பண்றது, வேற வழி இல்லை, அது பண்ணித்தான் ஆனும் என்பது எம்பெருமான விடத்தை காட்டுகிறான். அவிடத்த என்னதான் எம்பெருமானை பற்றி இருந்தாலும் பரதன்னால அவனே வருத்தப்படுறானோ இல்லையோ, பரதனே வருத்தப்படுறானோ இல்லையோ, என்னுடைய பாபம் இது, 12 வருஷ காலம் பிரிஞ்சு இருந்தேன் நானு, அதனாலே எம்பெருமான் இப்படி தண்டிச்சுட்டான். அவனையே சேர்ந்து இருந்தா இது காட்டுக்கு போயிருக்கவே மாட்டானே. இப்படி 12 வருஷ காலம் நான் பிரிஞ்சு இருந்தபடினாலே எனக்கு தண்டனை, 16 ஆண்டு இப்படி துடிக்கும்படியா விட்டுருக்கான் எம்பெருமான் என்று அவனே நினைக்கிறான். ரொம்ப நன்றி அடியே, நிறைய நேரம் எடுத்துட்டேன். எனக்கு இன்னைக்கு வந்து 1 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. தங்களோட சந்தேகத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அடியே.